அந்த பாண்டவர் பெரும் சேனை பார்த்திபன் கனையில் வீழ்ந்ததம்மா அந்த கௌரவர் குலத்தானே பீமன் கதையால் தொடையை பிளந்தான் துரியோதனன் தன்னை வெற்றி கண்ணீர் மறைத்தது திரௌபதி வேல்விழியாள் கண்ணை வேல்விழியாள் கண்ணை துச்சாதனன் ரத்தம் எடுத்து கூந்தலை முடிக்கின்றாள் பரந்தாமன் முகம் பார்த்தே மறுபடி நன்றி உரைக்கின்றாள் நன்றி உரைக்கின்றாள் பாரத போரில் வென்றதம்மா அந்த பாஞ்சாலி சரிதம் பாவின் கூந்தலில் மின்னுதம்மா அந்த பாஞ்சாலி சபதம் 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 மக்களுக்காக ஒரு இலவச ஆஸ்பத்திரியும் ஏழை மாணவிகளுக்காக ஒரு எலிமெண்டரி ஸ்கூலும் கட்டி கொடுத்திருக்கிறார். இந்த வருடம் மாணவிகளுக்காகவே இந்த உயர்நிலைப் பள்ளியை கட்டி கொடுத்து இந்த துவக்க விழாவை நடத்தி தர அவரே முன் வந்திருக்கிறார். இதே போல எத்தனையோ நல்ல காரியங்களை செய்து கொடுக்கும் ஸ்ரீமான் செல்வநாயகம் அவர்களுக்கு ஆண்டவன் நீண்ட ஆயுளை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து ஸ்ரீமான் செல்வநாயகம் அவர்களே பேசுவார்கள். மகாஜனங்களே, தாய்மார்களே, இப்போது நடைபெற்ற பாஞ்சாலியின் சபதம் என்ற நாட்டிய நாடகத்தை பார்த்து நாம ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த நாட்டிய நாடகம் ஆண்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை. தாய் குலத்தை யாரும் சாதாரணமாக நினைக்க கூடாது. இந்த நாட்டிய நாடகத்துல பாடின குழந்தை சிவகாமிக்கும் மற்ற நடித்தவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஜில்லா கலெக்டர் அவர்கள் என்னை ரொம்ப பெருமைப்படுத்தி பேசிட்டாங்க. அப்படி நான் என்ன பிரமாதமான காரியத்தை செஞ்சிட்டேன்? என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு லட்சியம்தான், இந்த நாட்டுல ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே இருக்கக்கூடாது.
பதி பத்னிங்கற குரலே கேட்க கூடாது. எல்லாரும் சுபீட்சமா வாழணும். அதுக்காக ஏழை மக்களுக்காகவே ஆண்டவன் எனக்கு கொடுத்த செல்வத்தை எல்லாம் நான் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்க தயாரா இருக்கேன். வள்ளிமுத்து, ஓ மக சிவகாமி இவ்வளவு பிரமாதமா பாடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் ஐயாவுடைய ஆசீர்வாதம். அவன் முகத்தில் லட்சுமி கடையும் நாவில சரஸ்வதி கடாட்சமும் இருக்கு. ஏம்மா சிவகாமி, பிஏ தரமா படிக்கிற? ஆமாங்க. எப்பம்மா பரீட்சை? இன்னும் ஒரு வாரம் இருக்கு, ரெண்டு நாள்ல மெட்ராஸ்க்கு போயிடுவேன். நீ நல்லா படிச்சு உன் அப்பா அவனுடைய ஆசையெல்லாம் நீதாமா நிறைவேற்றி வைக்கணும். குழந்தை, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. எல்லாம் ஐயாவோட ஆசீர்வாதம். இது இந்த நெல்லு வித்த வகையிலங்க 57,300 சொச்சம். நம்ம மாந்தோட்டத்திலிருந்து வரவு 12,600. இந்த பணத்தை எல்லாம் அப்படியே தனியா எடுத்து வச்சிருங்க, தர்மகாரியத்துக்காக உபயோகப்படுத்தணும். கனக பிள்ளை, ஐயா, குழந்தை நல்லா படிக்கிறாளா? நல்லா படிக்குதுங்க. ஆனா ஏன் தயக்கறீங்க? ஒண்ணு இல்லைங்க. சொல்ல வந்ததை நீங்களே சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? உங்க பொண்ணு படிக்கிறதுக்கு காலேஜு கொஞ்சம் பணம் கட்டணும், அவ்வளவுதானே? ஐயா, இது உங்களுக்கு எப்படிங்க? அகத்து நிலகு முகத்திலேயே தெரியுதே. இது பாருங்க கணக்கு பிள்ளை, இரும்பு பெட்டில சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை கடைசி காலத்துல எவன் எடுத்துக்கிட்டு போக போறான்? இத புரியாம பல பேர் இதை கட்டி அழுகுறாங்க. அது தெரிஞ்சுட்டு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு பணம் வேணும்? ஒரு 200 ரூபாய் இருந்தா போதுங்க. இந்தாங்க, இதுல ஒரு 400 ரூபாய் இருக்கு, இத வச்சுங்க. சிவகாமி உங்க குழந்தை என்ன? என் குழந்தை எவ்வளவு அவளை நல்லா படிக்க வச்சு முன்னுக்கு என்னுடைய பொறுப்பு. ஐயா, நீங்க ஒரு தெய்வம். பிடிக்காது. வணக்கம் ஐயா. ஓ வாங்க ஐயா, கூப்பிட்டு அனுப்பிச்சிங்கன்னு சொன்னாங்க. ஆமா, உட்காருங்க. என்னங்க உங்க முன்னால? பரவாயில்ல கணக்கு பிள்ளை, உங்களை போல விசுவாசம் உள்ளவங்களால உண்டாக்கப்படுறவங்க தான் என்ன போல முதலாளிங்க. நமக்குள்ள எந்த வித்தியாசம் கிடையாது, சும்மா உட்காருங்க. ஆமா, குழந்தை சிவகாமிட்ட இருந்து கடிதாசி ஏதாவது வந்ததா? பரீட்சையெல்லாம் நல்லபடி எழுதியிருக்காளா? ஐயாவினுடைய தயவனாலையும் முருகனுடைய அருளாலையும் பரீட்சையை நல்லபடி எழுதியிருக்கலாம். வர்ற வெள்ளிக்கிழமை ஊருக்கு புறப்பட்டு வரதா இன்னைக்கு கடிதாசி வந்திருக்குங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். புத்திசாலி பொண்ணு, அவளுடைய அடக்கத்துக்கும் அறிவுக்கும் ஆண்டவன் அவளுக்கு நல்ல இடத்தை காட்டுவான். எல்லாம் ஐயாவுடைய ஆசீர்வாதம்ங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பாத்தியா வள்ளிமுத்து, எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு கடவுள் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுத்துட்டார் ஐயா. ஆமா, லட்ச லட்சமா பணம் இருந்தாலும் குணமுள்ள ஒரு மனைவி அமையலைன்னா வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானதுங்கிறத நான் அனுபவிச்சிட்டேன் ஐயா. என்னையா சொல்றீங்க? ஓடி போன என் மனைவிய பத்தி தான் சொல்றேன். வாடி போனது செடியா இருந்தா மறுபடியும் அதை தண்ணி ஊத்தி வளர விடலாம். ஆனா வாழ்க்கைங்கிற மரம் பட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்யறது? இந்த வயசுல நான் ஒரு திருமணம் செய்துக்க முடியுமா? இல்ல அது ஊர் தான் ஏத்துக்குமா? உண்மைதாங்க, இந்த ஊரே உங்களை தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கௌரவத்தை நான் காப்பாத்த வேண்டாமா? கண்டிப்பா. அதுக்கு நீங்க தான் ஒரு உதவி செய்யணும். என்னங்க? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. மாசம் உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துடுறேன். வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். ஊருக்கு தெரியாம உங்க மகளோட நான் உறவு வச்சுக்கிறேன். வாக்கை கெட்டு போயிருவோன்னு பயப்பட வேண்டாம் ஐயா. அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நானே நல்லபடியா ஒரு பையனை பார்த்து ஊர் அறிய உன் மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தேன். எவ்வளவு செலவானாலும் சரி, சரிதானே? செல்வம். இவ்வளவு கீழ்த்தரமானவரா நீ? உங்ககிட்ட கையேந்தி சம்பளம் வாங்கி சாப்பிட்டு இருக்க பாரு. அந்த நன்றிக்காக பாக்குறேன். இல்ல வள்ளிமுத்து,
ஆத்திரப்படாதப்பா, எப்பவுமே நிதானம் தவறக்கூடாது. என் விருப்பத்துக்கு நீ சம்மதிச்சா உன் மக வாழ்க்கை எங்கேயோ போதும். அதை விட்டுட்டு இந்த விஷயத்தை வெளியில சொல்லி அவமானப்படுத்தணும்னு நினைச்சா அதை இந்த ஊரும் நம்பாது, நீயும் உயிரோட இருக்க மாட்டேன். நீ இப்படிப்பட்டவன் இப்ப தானே புரியுது. பள்ளிமுத்து நல்லா சிந்திச்சு பாருப்பா. வீணா பெரிய மனுஷன் பகையை தேடிக்காது. வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நான் நினைக்கிறபடி ஒரு நல்ல முடிவை சொல்லி அனுப்பு. தம்பி இறந்து போன போது கூட நான் இப்படி கண்ணீர் விட்டது. ஆனா உண்மையும் விசுவாசம் உள்ள ஒரு நல்லவர் கடவுள் அநியாயமா இப்படி கொண்டுட்டானேன்னு நினைக்கும் போது என்னால அந்த வேதனையை தாங்க முடியாது. எதுக்காக வள்ளிமுத்து இப்படி தற்கொலை செய்துக்கிறானோ அதுதான் எனக்கு புரியாத புதுடா இருக்கு. நிஜமா அதையே நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கீங்களே, கொஞ்சம் காஃபியாவது சாப்பிடுங்க. ஒண்ணு வேண்டாம், எடுத்துட்டு போப்பா. அட போப்பா. உலகமே தெரியாத பொண்ணு அந்த சிவகாமி, அவளுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்வேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அவர் சிநேகிதராச்சே, ஏன் எதுக்காக தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு உங்ககிட்டயாவது சொன்னாரா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவர் ஏன் சாகணும், எதுக்காக சாகணும்? சிவகாமி இனி கவலைப்பட்டு என்னமா ஆக போகுது? கண்ணீரை தொடச்சிட்டு ஆக வேண்டியதை பாருமா. தைரியமாயிருமா. இந்தாங்கம்மா உங்களுக்கு மெட்ராஸ் போன லெட்டர் திரும்பி வந்திருக்கு. அன்புள்ள சிவகாமி, உன் அப்பா எழுதி கொண்டது. இதுவரைக்கும் நாம யார் தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த செல்வநாயகம் மிருகத்தை விட கேவலமானவங்கிறத நான் இப்பத்தான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மேல ஒரு தவறான ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு உன் படிப்புக்கு உதவி செய்வதா சொல்லி இதுவரைக்கும் பணம் கொடுத்திருக்காரு. அவ்வளவு வயசானவர் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா எந்த ஒரு மானத்தினு தாங்கிக்க முடியாத கேள்வி என்னை பார்த்து கேட்டுட்டாரு. அவர் விருப்பத்துக்கு சம்மதிக்க மறுத்தா இந்த ஊர்ல உன்னை வாழ விட மாட்டேன்னு சொன்னார். நான் வேலையை விட்டு நின்னுட்டேன். நீ பரீட்சை முடிஞ்சு ஊருக்கு திரும்பி வந்ததும் மேற்கொண்டு நடக்க வேண்டியதை நேர்ல பேசி முடிவு செய்வோம். ஐயா, வா சிவகாமி. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. தகப்பனை இழந்து நீ தவிக்கிற,
ஒரு நன்றி உள்ளவனை பறிகொடுத்துட்டோமே என்று நான் துடிக்கிறேன். என்ன செய்யறது? இது இப்படி என்ன அநாதி ஆக்கிடும் நான் நினைக்கவே இல்லை. வருத்தப்படாதேம்மா, நான் இருக்கிற வரைக்கும் நீ அநாதி இல்லை. உன்னை ஆதரிக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் நான் உங்களை பார்த்தேன். என் எதிர்காலத்தை பத்தி உங்ககிட்ட தனியா பேசணும்னு விரும்புறேன். ஓ, அதை இங்க பேச வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி நானே உன் வீட்டுக்கு வர்றேன். குழந்தை, நீ புறப்படுமா? உங்க வருகைக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன். செல்வநாயகம் வாக்கு தவற மாட்டான், நம்பினவங்களை கைவிடவும் மாட்டான். நீ போம்மா. நீ சொல்றத கேட்டா ஒரே குழப்பமா இருக்கே. ஐயா, இதா இருக்கு எங்க அப்பா எனக்கு எழுதின கடிதாசி. இத படிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்றதுல உண்மை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இத நம்பவே முடியலையம்மா. ஐயா, ஒருவேளை செல்வனா ஐயா மேல ஏதாவது பகை வச்சு உங்க அப்பா இப்படி தப்பா எழுதியிருப்பாரோ? என்னையே இப்படி பேசுறீங்க? நல்லவன் மாதிரி இருந்துகிட்டு தான் செய்யற தவறுகளை அந்த கெட்டவன் படத்தில போட்டு மறைச்சுக்கிட்டு இருக்கான். சிவகாமி, தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கு நேர்லயே நிரூபிச்சு காட்டுறேன். என்னையா சொல்றீங்க? சரிம்மா. சிவகாமி, வாங்க வாங்க. எங்க வராம இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். உட்காருங்க. எங்க அப்பா ஏதோ அவசரப்பட்டு புரியாதனமா இப்படி ஒரு முடிவுக்கு போயிட்டாரு. இத பத்தி நீங்க எங்கிட்ட நேர்ல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எல்லாம் சுமூகம் செஞ்சிருக்கோம். நீ என்னம்மா சொல்ற? மனசுல இருக்கிற ஆசையை இன்னும் ஏன் மறைச்சு பேசணும்? இங்க வேற யார் இருக்கா? நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தானே இருக்கோம். என்னம்மா இது? இந்த அர்த்தராத்தில் நீ என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சதும் நான் ஏதோ அவசரமாக்கும் நேரத்தில் ஓடி வந்தேன். இப்படி தவறான முறையில நீ எங்கிட்ட நடந்துக்கலாமா? நீ என் மக மாதிரியம்மா. உங்க அப்பன்னா ஏதோ பணத்துக்காக ஆசைப்பட்டு ஆசாபாசங்களை எல்லாம் வெறுத்து பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்துகிட்டு வர்ற என்ன உன்னை கல்யாணம் செஞ்சுக்கப்படி கேட்டோம். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்காக மன உடைஞ்சு அவன் தற்கொலை பண்ணிட்டான். நீ படிச்சவ, நீயும் இப்படி புத்தி இல்லாம நடந்துக்கலாமா? வள்ளிமுத்து செத்த துக்கம் கூட இன்னும் மறையல, அதுக்குள்ள உனக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா? இந்த இடத்துல இருக்கவே எனக்கு அருவறுப்பா. என்னப்பா விஷயம்? நீங்க எல்லாம் இங்க? ஐயா, இந்த பொண்ணோட பேச்சை கேட்டு நாங்க உங்களை தப்பா நினைச்சிட்டோம். எங்களை மன்னிச்சிருக்க ஐயா. பைத்தியக்கார மனுஷங்க, என்ன அப்படி நினைக்கிறது? ஐயா, அவரு பேச்ச கேட்டு ஏமாறாதீங்க. நீங்க எல்லாம் மறைஞ்சிருந்ததை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நல்லவரை போல நடிக்கிறாரு. இதை நம்பாதீங்க. உன் பேச்ச கேட்டுக்கிட்டு ஊருக்கே உங்காரம் செய்து கிட்டு ஒரு உத்தமர சந்தேகப்பட பார்த்தோம். ஐயா, இப்ப என்ன தெரியுது? எதுக்காக செத்தானு? நீயும் எப்படிப்பட்டவனே இப்ப தெரிஞ்ச போச்சு. அடிச்சவளா? ஆத்திரப்படாதீங்க. அவளோ இருக்கா? நீங்க போங்க, நான் அவளுக்கு புத்தி சொல்லிக்கிறேன். நல்லது ஐயா. பல பேருக்கு முன்னால என்ன அவமானப்படுத்தணும்னு நீ ஆட்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருந்ததே நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த போலி அலங்காரத்துக்கெல்லாம் நானா மயங்குறவன். என்னை யாராலேயும் அசைக்க முடியாது. இப்ப இங்க நடந்த சம்பவத்திலிருந்தே நீ புரிஞ்சிருப்ப இந்த செல்வநாயகம் எப்படிப்பட்டவன். புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டேன்ல, இப்பவும் சொல்றேன். நீ மட்டும் ஆசனாகி ஆகிருக்க சம்மதிச்சேன்னா உன்னை மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன். ஊருக்கு தெரியாம நீயும் ஒரு மனுஷனா? ஊருக்கு மத்தியில பேருக்கு பெரிய மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கிற மிருகன் நீ. நீ மனுஷன் இல்ல, மிருகன் தாங்கிறத நான் நிரூபிச்சு. அது உன்னால முடியாது. ஏன் முடியாது? பணத்தினால திற போட்டு நீ ஊராருடைய கண்ணை மறைக்கலாம், ஆனா உண்மையினுடைய கண்ணை மறைக்க முடியாது. சிவகாமி,
எங்க அப்பா மானத்துக்கு பயந்து உயிரை விட்டார். ஆனா நான் மானத்தை வாங்காம உயிரை விட மாட்டேன். பாறையில மோதிக்கிட்டா தலைதான் உடையும். புலியால் அடிச்சா அந்த பாறையும் உடையும். குயில் கிளியோட விளையாடலாம், ஆனா புலியோட விளையாடலாமா? உண்மைதான், நீ பசுத்தோல் பொறுத்துற புலி. செல்வநாயகம், உன் போலி வேட்டை சம்பளப்படுத்துறேன், உன் பணத்திமர அடக்கற, ஊருக்கு முன்னால உன்ன தலகுனிய வைக்கற. எப்படி எங்க அப்பா தூக்கு போட்டு செத்தாரோ அதே மாதிரி அவமானம் தாங்க முடியாம நீ என் தூக்கு போட்டு சாகர் நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தல. நான் வள்ளி முத்து மக சிவகாமி இல்ல, இது எங்க அப்பா மேல சத்தியம். சத்தியம் பைத்தியக்காரி போய். ஆனா உன் கூச்சலுக்காக பயந்துகிட்டு போகல, மறுபடியும் வருவேன், உன்னை அடைஞ்சே தீருவேன். ஐயா, இந்த வீட்டுல சுசீலான்னு. ஆமா, நீங்க யாருங்க? நான் உங்க சிநேகிதி, வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். கதவு பூட்டி இருக்கு. அவங்க எங்க போயிருக்காங்க தெரியுமா? அவங்க தூத்துக்குடி போயிருக்காங்க, வர ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஐயா. என்னம்மா? தங்கறதுக்கு இங்க எங்கயாவது லாட்ஜ் இருக்கா? இருக்குமா, நேரா போய் அந்த வலதுகை புறமா திரும்பினீங்கன்னா அங்க பார்வதி லாட்ஜின்னு இருக்கு, அங்க தங்கலாம். ஹலோ, லாட்ஜுக்கு போகணுமா? வா, வண்டியிலே போலாம். ராத்திரி நேரத்தில் ஏன் தனியா போவானே? வா, காலையில அனுப்பிச்சிடுறேன். இடியட், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? விடுறா கைய. ராத்திரி வேளையில ஒரு பொண்ணு தனியா வரக்கூடாது, அதுக்காக வீடு வர எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு என்னடா, உடைஞ்சு போன கிளாஸுக்கு காசு? ஏம்மா, நீ வெளியூராக்கும்? ஆமாங்க. இங்க தெரிஞ்சவங்க இருக்காங்களாக்கும்? ஆமாங்க. அவங்க வெளியூர் போயிருக்காங்களாக்கும்? ஆமாங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறியாக்கும்? ஆமாங்க. கையில பெட்டியோட, முகத்துல கவலையோட, கால்நடையா வந்தாலே கதை அப்படித்தானே இருக்கும். உண்மைதாங்க. ஆபத்துல வந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி, நான் வரேன். நில்லு. ஆமா, எங்க போற? அதான் எனக்கே தெரியல. அப்பவா வீட்டுக்கு போவோம். என்னம்மா அப்படி பாக்குற? கார்ல வந்தவன மாதிரி என்னையும் ஒரு காவாலி பையன் நினைச்சியா? நானும் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவன் தான், கஷ்டப்பட்டு படிச்சேன், வேலை கிடைக்கல. சரி சரி, என் கதையெல்லாம் உங்ககிட்ட எதுக்காக சொல்லிக்கிட்டு? வருமா, இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா போ. என்னங்க என்னங்க என்ன?
வீட்டுக்கு வரையா? யாரது வீட்டுல? ராஜேஸ்வரி அம்மாங்கிறது நீங்க தானா? ஆமா, கடவுள் எனக்கு கண்ணை கொடுக்கல என்னாலும் கேக்குறதுக்கு காது கொடுத்திருக்கிறாரப்பா. ஆமா, நீ என்னதான் குரல் மாத்தி பேசினாலும் என் முத்துவே எனக்கு தெரியாதா? உன்னை ஏமாத்த யாராலையும் முடியாதுமா. இந்தாமா ரெண்டு நாள் கூலி. ஆமா, இன்னைக்கு ஏப்பா எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? ஃபேக்டரியில கரண்ட் கட்டுமா, அதனால இன்னைக்கு உனக்கு வேலையும் கட்டுறான்னு சொன்னாங்க. வர வழியில ஒரு விருந்தாளிய பார்த்தேன், அவங்களையும் கூட்டு வந்திருக்கேன். வாங்கம்மா. ஏன் அப்படி இருந்துட்டீங்க? வாங்க, சும்மா வாங்க. எங்க அம்மா? வணக்கம்மா. யாரம்மா நீ? நம்ம வீட்டு விருந்தாளியா எலிசபெத் ராணியா வரப்போறாங்க, எல்லாம் நம்ம வர்க்கம் தான். அப்படியா? நீ எந்த ஊரம்மா? நேத்து வரைக்கும் நான் இருந்தது சொந்த ஊர், இனிமே நான் எங்க இருக்க போறேனோ அதுதான்மா என் ஊரு. இருக்கிறவங்களுக்கு தாம்மா ஒரு ஊர் சொந்தம். முத்து, இப்படி வாடா. என்னம்மா? உனக்கு புத்தி இருக்கா? திடீர்னு இப்படி ஒரு விருந்தாளிய கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாலேயே சாப்பாடு போட சொல்லையே, ஒருத்தருக்கு மட்டும் தாண்டா சாப்பாடு இருக்கு? அம்மா, ஏழை வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டா இருக்கிறவங்கள ஒருத்தர் பட்டினின்னு எனக்கு தெரியும்மா. நீ அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போட, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். போம்மா. சரிடா, வாம்மா வா. தனியா கார எடுத்து காரை வச்சு விட்டானே. ஐயோ, இனிமே நான் எப்படி வேலைக்கு போவேன்? ஐயோ, என் குடும்பத்தை எப்படி காப்பாத்துவேன்? ஐயோ 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 ஐயோ, அடி பலமா பட்டுச்சாடா, காலே போயிடுச்சு. கார்ல ஏறி உட்கார்ந்த கண்ணு மண்ணு தெரியாது உனக்கு? அவன் ஒருத்தன் சம்பாதித்தாண்டா, என் குடும்பத்துல அஞ்சு பேர் கஞ்சி குடிக்கிறோம். அநியாயமா தம்பியோட காலை உடைச்சிட்டியாடா. எனக்கு இப்படி ஒரு அண்ணன் மீச வச்சிருக்கான், கண்டிப்பா பணத்தை வசூல் பண்ணிடுவான், ஆளுக்கு பாதி பங்கு போட்டுக்கலாம். உன்னை சும்மா விட்டானா பாரு. அஜய் ஜோ, என்ன ஒண்ணும் பண்ணாத, கார் லைசன்ஸ் இல்ல. கார் லைசன்ஸ் வேற இல்லையா உனக்கு? குட்டான பாரு. தம்பி தம்பி, கால் அடிச்சு நிக்காதுடா, ஊந்துற போறடா. ஆஸ்பத்திரி செலவு கூட பணம் இல்ல, என்ன செய்யற பாரு. வாடா பேசுனு, ஆஸ்பத்திரி செலவுக்கு 50 ரூபாய் இருக்கு. கண்ணு, நேர போய் லைசன்ஸ் வாங்க முதல்ல, அத பாருமா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா? நான் எதிர்பார்க்கலப்பா. லைசன்ஸ் இல்லாம இப்படி ஒருத்த வண்டி ஓட்டுவானா? அதான நம்ம அதிர்ஷ்டம். எப்படி கார் உடைஞ்ச மாதிரியே ஷோக்கா நடிச்ச? நான் சோகான பணம் வாங்கினேன். முள்ளங்கி பத்த மாதிரி 50 ரூபாய், ஆளுக்கு 25 இல்லன்ட்டு கையற. யார் யாருடா அண்ணன்? அண்ணாத்தியா. ஒரு ரூபாயாவது குடியா?
அடுத்த கார் வரும் அதுல உழு அப்படியா ஆமாம்மா ஊருக்கு உபகாரியா உன்னைக்கு விரோதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த சமூக துரோகிய பழிக்கு பழி வாங்கிய தீருவேன் சபதம் போட்டுட்டு வந்திருக்கேம்மா குஞ்சினம்மா இதோ இதோ வந்துட்டேன் मुझे அது இவனோட சித்தப்பா சித்தப்பாவா என்னமா ஏதோ புதுசா சொல்றீங்க ஆமாப்பா நீ வறுமையான குடும்பத்துல பிறக்கல வளமான குடும்பத்துல தான் பிறந்தே உங்க அப்பாவை கண்ட அந்த ஊரே கையெடுத்து கும்பிடும் அப்படிப்பட்ட நல்லவருக்கு தரசிங்கம்னு ஒரு தம்பி இருந்தார் அண்ணனும் தம்பியும் உருவத்துல மட்டுமல்ல குரல்லையும் ஒரே மாதிரி இருப்பாங்க உங்க சித்தப்பா பாகபிரவனை செஞ்சிக்கிட்டு போய் இருந்த சொத்தெல்லாம் அடிச்சிட்டார் தம்பி கெட்டு போயிட்டானேன்னு பரிதாபப்பட்டு உங்க அப்பா மறுபடியும் அவரை நம்ம குடும்பத்துல கொண்டு வந்து சேர்த்தார் ஒரு நாள் வியாபார விஷயமா ரெண்டு பேரும் மலையாக்கு புறப்பட்டாங்க லட்சுமி லட்சுமி இதோ வந்துட்டேக்கா அவங்க ஊருக்கு புறப்பட நேரமாச்சே உள்ள என்னம்மா செஞ்சிட்டு இருக்க அவங்க போற வழியில சாப்பிடுறதுக்கு பலகாரம் செஞ்சிட்டு இருந்தேக்கா நல்ல பொண்ணம்மா நீ வாய் வயிறுமா இருக்கறவா எதுக்கு மடுப்புக்கு முன்னால போற தங்கையா தங்கையா நான் இங்க தான்மா இருக்கேன் ஐயா பெட்டில விபூதி பாக்கெட்டை மறக்காம எடுத்து வெச்சிட்டியா நான் ஒரு அந்த காலத்து மடைய அத மட்டும் தான் மறந்துட்டேன் காடுடைய சுடலை பொடி பூசியன் பே புத்து உனக்கு என்னடா வாங்கிட்டு வரணும் அப்பா நீங்க ஊர்ல இருந்து வரப்ப எனக்கு ஒரு யானை பொம்மை வாங்கிட்டு வாங்க யானை பொம்மையா அம்மா உனக்கு என்ன வேணும் அப்பாட்ட கேளுமா கண்ணி நான் கண்ணி இல்லாதவன் தெரிஞ்சு லட்சாதிபதியான உங்க அப்பா இந்த ஏழையை கல்யாணம் செஞ்சிட்டார் பாரு அந்த அன்பு ஒண்ணே போதும்ப்பா ராஜேஸ்வரி நான் பணத்தால ஒரு லட்சாதிபதி ஆனாலும் குணத்தால நீ ஒரு கோடீஸ்வரி உன்னுடைய அன்புக்கும் பண்புக்கும் முன்னால என்னுடைய பண சர்வ சாதாரணம் என்னங்க இது ஊருக்கு போகும்போது கூடவா குடிக்கணும் லட்சுமி நீ இல்லாம கூட நான் இருந்திருவேன் ஆனா இது இல்லாம என்னால இருக்க முடியாது சரி சரி பெரியவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு சீக்கிரம் புறப்படுங்க அவரே ஏதாவது கேட்டாருன்னா தூரத்துல நின்னே பதில் சொல்லுங்க வாடை அடிக்குது எங்க அண்ணன் பெரிய மனுஷன்டி தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடந்துக்குவாரு அப்படி ஒரு அண்ணனுக்கு இப்படி ஒரு தம்பியா ஆ ஒண்ணு அப்படி ஒண்ணு இப்படி தான் சரி சரி நேரமாச்சு புறப்படுங்க ராஜேஸ்வரி நான் போற காரியம் வெற்றிகரமா முடியணும்னு கரவள வேண்டி உன் கையால ஒரு ரூபா கொடு எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிற உங்களுக்கு அந்த பராசக்தி ஒரு குறையும் வைக்க மாட்டான் இந்தாங்க உங்க தம்பி வரார் ஆமா எப்படி சொன்னே நிஜமா நடந்து வர்ற காலடி சத்தத்தை கேட்டு யார் வர்றாங்கன்னு அம்மா பழிச்சுன்னு சொல்லிடுவாங்க அண்ணா நான் ரெடி புறப்படலாமா புறப்படலாம் குடிக்கிற பழக்கத்தை உன்னால நிறுத்தவே முடியாதா சத்தியமா சொல்றேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் குடிக்கிறதையே நிறுத்திட்டேன்னா இந்த பாரு சிகரெட் குடிக்கிறதுனால உடல் தான் கெட்டு போகும் ஆனா பொய் சத்தியம் பண்ணா உள்ளம் கெட்டு போகும் உடல் கெட்டு போனாலும் பரவாயில்லடா தம்பி உள்ளம் கெட்டு போக கூடாது காண சாப்பிடுங்க ஐயய்யா மீனா நான் சைவாச்சேம்மா உங்களுக்கு இல்லைங்க இவருக்கு தான் உங்களுக்கு தனியா சைவ சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மாசத்துல திரும்பி வந்துடுறோம்னு சொல்லிட்டு போனவங்க ரெண்டு மாசமாயும் திரும்ப வரல
அவங்க கிட்ட இருந்து ஒரு தகவலும் வரல. நானும் உங்க சின்னம்மாவும் பதறி போயிட்டோம். அம்மா ஊருக்கு போன ஐயாங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஊருக்கு போன ஐயா வாங்க. எங்க பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்துச்சா? என்னங்க பதில் சொல்லாம இருக்கீங்க? எங்க உங்க தம்பி எங்க? லட்சுமி எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா. கடவுள் நம்ம ரொம்ப சோதிச்சிட்டார். போன இடத்துல அம்மனோய் கண்டு துரசிங்க இறந்து போயிட்டாம்மா. லட்சுமி இந்த சமயத்துலதாம்மா நீ தைரியமா இருக்கணும். இந்த பாருங்க லட்சுமிய உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க எனக்கு இஷ்டமே இல்லை. நீங்க வற்புறுத்தி கூப்பிடறதுனாலதான் அனுப்பி வைக்கிறேன். கணவனை கிடந்து தவிக்கிற லட்சுமிக்கு கடவுள் பிறந்த வீட்டிலையாவது நிம்மதியை கொடுக்கட்டும். லட்சுமி நேரமாச்சு, அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு வாமா புறப்படுவோம். அக்கா மாமா நான் போறேன். அப்படி சொல்லாதம்மா, போயிட்டு வர்றேன்னு சொல்லு. என்ன இருந்தாலும் இது உன் வீடு, இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் உண்டு. குழந்தை பிறந்தது கடுதாசி போடுங்க. நானும் ராஜேஸ்வரியும் உடனே புறப்பட்டு வரோம். போயிட்டு வாமா. ராஜேஸ்வரி இன்னும் நீ சாப்பிடலையா? இல்லங்க, உங்க தம்பி இறந்துட்டதே என்னால நினைக்கவே முடியலங்க. தயவு செய்து அதை ஞாபகப்படுத்தாதே, என் இதயமே வெடிச்சிடும் போன்று. என்னங்க இது? அது நம்ம எஸ்டேட் மேனேஜர் பாலு வந்திருந்தான். அவன் சிகரெட்டை குடிச்சிட்டு அணைக்காமே போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. பாலுவா? அவர் மெட்ராஸ் போயிருக்கிறதா காலையில தானே சொன்னீங்க? போறதை வந்திருக்க கூடாதா என்ன? என்னமோ புரியாம பேசிக்கிட்டு ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்க போல இருக்கு. ராஜேஸ்வரி கூடு அந்த கிளாஸ். இதுல என்ன இருக்கு? அவ நீ தெரிஞ்சுக்க மாட்டேங்கல. கூடு படி. மாட்டேன். இதுல என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கணும். உனக்கு தான் கண்ணு இல்லையே, எப்படி பார்க்க முடியும்? கொண்டாங்க கடவுள் எனக்கு கண்ணை கொடுக்கல, என்னாலும் உணர சக்தியை கொடுத்திருக்காரு. அந்த கிளாஸ்ல இருக்கிறது மது. ஆமா, தம்பி இறந்து போனதுல இருந்து மனசு சரியில்லை, அதுதான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். துரசிங்கம் நடந்து வர காலடி ஓசையை கேட்டே என் கணவரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடுவேன். நீ என்னையா ஏமாத்த பாக்குறேன்? ராஜேஸ்வரி உயிர் போனாலும் என் கணவர் பிடிக்க மாட்டார். உன் பேச்சையும் நடத்தையும் பார்த்து நீ யாரு தெரிஞ்சுக்கிட்ட? என்ன தெரிஞ்சுக்கிட்ட? நீ துரசிங்கம், உண்மை என் கணவர் இங்கே. அவர் சொத்துக்களை அடையறதுக்காக நீ ஏதோ சதி செஞ்சிருக்க. சொல் உண்மை சொல், அவரை என்ன செஞ்ச? ராஜேஸ்வரி உனக்கு என்ன புத்தி தடுமாறி போச்சா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் தான் உன் கணவன், செல்வநாயகம். தொடாதே, மரியாதையா என் கணவர் எங்கேன்னு சொல்லிடு, இல்ல உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிடுவேன். என்னம்மா? தங்கா வந்துட்டியா? போலீஸ்க்கு போன் பண்ணும், உடனே இவன் கையில விலங்க மாட்டணும். என் புருஷன் இல்ல துரசிங்கம். என்னம்மா சொல்றீங்க? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவர் நம்ம ஐயாதாமா? இல்ல ரங்கா, இல்ல சத்தியமா இல்ல. கடவுள் என்ன சோதிக்கிறார் ரங்கா? என் தம்பி இறந்து போன அதிர்ச்சியில ராஜேஸ்வரிக்கு புத்தி பேதலிச்சு என்னையே யாருன்னு கேக்குறான். என் கணவன் நீ இல்லேங்கிறான். பைத்திய பிடிச்ச மாதிரி என்னென்னமோ உளர்றாடா. இவன் சொல்றதை நம்பாதே, நான் சுயபுத்தோடு தான் பேசுறேன். நன்றி கெட்டவன் என் கணவரை போல நடித்து நம்ம எல்லாரையும் ஏமாத்த பாக்குறா. ராஜேஸ்வரி அழாது, கொஞ்சம் அமைதியாயிரு. ரங்கா ஐயா
நீ போய் நம்ம டாக்டர் கையோட கூட்டிட்டு வா. ரங்கா போகாதே, என் பேச்சு கேளு. எனக்கு பைசம் இல்ல. இவன் போய் சொல்றா, இவன் துரசிங்கன்றா. என் கணவரை கொன்னுட்டா, என் கணவரை கொன்னுட்டா. அந்த பாவி என்னை பைத்தியம் என்று சொல்லிட்டா. இனிமே இந்த வீட்டுல இருந்த குழந்தைக்கு உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லு. ரங்கையா தான் என்னை அனுப்பி வச்சது. ஆனா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சு குழந்தையோட ஓடி போயிட்டீங்கன்னு ஊர்ல சொல்லிட்டு இருக்காங்க. கேள்விப்பட்டேம்மா, அந்த பாவி ஜனங்களை அப்படி நம்ப வச்சுட்டான். ஏம்மா இவ்வளவு பெரிய உண்மையை இது நாள் வரைக்கும் ஏம்மா என்கிட்ட சொல்லல? ஏம்மா சொல்லல? ஏன் சொல்லல? இந்த உலகமே அவனை உங்க அப்பாதான் நம்பிக்கிட்டு இருக்கு. அவனே துரசிங்கம் தான் நீ நிரூபிக்க நம்ம கிட்ட ஒரு விதமான ஆதாரமும் இல்லப்பா. அது மட்டும் இல்ல, அவன் ஒரு மிருகம். அவனால உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாதுன்னுதான் இதே உன்கிட்ட சொல்லலப்பா. எங்க அப்பாவை கொன்னவன் உயிரோட இருக்கவே கூடாது. அவசரப்படாதீங்க, அம்மா சொல்றது வாஸ்தவம் தான். அந்த பாவி உங்க அப்பாவை மட்டும் கொலை செய்யல, எங்க அப்பா கூட அவமானம் தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு தான் இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது தற்கொலை இல்ல. இத பாருங்க, சூழ்ச்சிய சூழ்ச்சியால தான் வெல்லணும், வைரத்தை வைரத்தால தான் அறுக்கணும். மறுபு பெண்ணாசையை மறக்க வேண்டும் உனை மறவாது. ஐயா டீச்சர் அம்மா வந்திருக்காங்க, உள்ள வர சொல்லு. சரி, டேய் உள்ள ஒருத்தரையும் விட வேண்டாம். போங்கம்மா. வணக்கம் ஐயா. வாமா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி விசாரிக்கத்தான் உன்னை கூட்டிக்கிட்டு வர சொன்னேன். சொல்லுங்க ஐயா. முதல்ல இந்த கடுதாசியை படிச்சுப்பார். ஐயா இதுக்கு என்ன பதில் சொல்றேன்? ஐயா நான் நிரபராதிங்க, யாரோ வேணும்னே என் மேல அவாந்தமா பழிய சுமத்திருக்காங்க. இந்த கடாசில எழுதிருக்கிறதெல்லாம் போய் இதெல்லாம் நம்பாதீங்க ஐயா. அது மட்டுமல்லமா, இன்னும் இதை போல எத்தனையோ மொட்டை கடுதாசிகள் உன் ஒழுக்கத்தை பத்தி குறை சொல்லி வந்துகிட்டே இருக்கு. அதுலயும் நீ ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டாம். கடவுள் சத்தியமா நான் ஒரு குற்றமும் செய்யலைங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பேரால நடக்கிற பெண்கள் பள்ளிக்கு ஒரு கெட்ட பேர் வருதுன்னா அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களை உடனே வேலையை விட்டு நான் நீக்கிடுவேன். ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அந்த வருமானத்தை வச்சுதான் எங்க குடும்பமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. என்ன வேலையில இருந்து நீக்கிடாதீங்க, என்னை காப்பாத்துங்க ஐயா, என்னை காப்பாத்துங்க. எழுந்துரம்மா எழுந்துரு. பெண்கள் என் முன்னால கண்ணீர் வடிச்சா என் மனசு தாங்காதம்மா, தாங்காது. அழாதம்மா அழாத, காலம் பூரா உன்னை நான் காப்பாத்துறேன். மாசம் உனக்கு 300 ரூபாய் தர்றேன். ஐயா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டியே, உனக்கு என்னம்மா வயசு? 22. எனக்கு ரொம்ப இஷ்டமான வயசு. வாமா ஐயா பயப்படாத, சும்மா வா. நீ நல்லா இருப்பியா? ஒரு பெண்ணோட கண்ணீர் உன்ன சும்மா விடுமா? நீ உத்தமே சத்தியம் வந்த இந்த ஊரே நம்பிக்கிட்டு இருக்கு, இவ்வளவு பெரிய அயோக்கியம். அமைதியாயிருங்க, அவன் தான் புரியாம பேசுறான், நீங்க இப்படி ஆத்திரப்படலாமா? தம்பி தானத்திலேயே சிறந்தது எது தெரியுமா? நிதானம். அதை என்னைக்குமே தவறவிடக்கூடாது. இப்ப என்ன நடந்து போச்சு? அநியாயமா என் தங்கச்சியுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்ப என்ன நடந்து போச்சு நான் கேட்கிறேன். படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தவறான முறையில் நடந்தா அதை பார்த்து குழந்தைகளும் கெட்டு போயிடுமேனு தான் உன் தங்கச்சியை வேறையை விட்டு நீக்கினேன். இது தப்பா? இல்ல, உன்னை உயிரோட விட்டு வைக்கிறதா தான் தப்பு. ஆடு புலிய அடிச்சதாக கேள்விப்பட்டிருக்கியா? இல்லீங்களே, புலிதானங்களை ஆட்டை அடிக்கும். வந்துட்டு போன ஆடு வாழ ஆட்டிட்டு போகுது, அதை வழக்கப்படி தற்கொலையாவே இருக்கு.
நல்லதுமா இருங்க அனுப்பிட்டு வந்து
ஐயா சாயங்காலம் 7 மணிக்கு தோட்டத்து பங்க. சரி சரி ஐயா, சிலரே தன் பேர் வாழணுங்கிறதுக்காக கொடுக்கறாங்க, நீங்க ஊர் வாழணுங்கிறதுக்காக கொடுக்கறீங்க. இந்த பாருங்க, காரணத்தோட தான் அந்த அம்மாவுக்கு நான் பணம் கொடுக்கறேன்னு சொன்னேன். ஏன்னா அவங்க நடத்த போறதும் அநாத விடுதி, நானும் ஒரு அநாததானே. என்னையா இப்படி சொல்றீங்க? உண்மையைத்தான் சொல்றேன். அன்போடு உபசரிக்க மனதி இல்லை, அப்பான்னு கூப்பிடவோ மகரும் இல்லை. அப்பா யாரது? நான் தான்ப்பா, உங்க மகன் முத்து. முத்துவா? ராஜேஸ்வரி அம்மாவுடைய மகன் முத்து தான்ப்பா. என்னப்பா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேங்க. அது சரி தம்பி, நீதான் ஐயாவுடைய மகன்ங்கிறதுக்கு என்னப்ப ஆதாரம்? சரியான கேள்வி. ஏன் தம்பி முடிக்கிற? அவங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஆண்டவன் எங்க அம்மாவுக்கு கண்ணை கொடுக்கலனாலும் நல்ல அறிவை கொடுத்திருக்காரு. அதனாலதான் தன் மகன் இப்படி ஒரு கேள்விக்கு ஆளாயிட கூடாதுன்னு இந்த ஆதாரத்தை கொடுத்தனுப்பினாங்க. என்ன போட்டோ அது? நீங்களும் ராஜேஸ்வரியமாவும் முத்துவோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. அது சரி தம்பி, போட்டோவை கொண்டு வந்து காட்டுறதுனால மட்டும் ஒண்ணு அவர் மகன் ஏத்துக்க முடியுமா? கொஞ்சம் இருங்க. இவன் இங்க வந்திருக்கிறதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. தற்சமயம் இவனை மகனாவே ஏத்துக்கோ. முத்து அப்பா. தர்மம் தரகாக்கும்னு சொல்லுவாங்க, நீங்க செய்த தர்மம் வீண் போகல. அததான் பிரிஞ்சு போன மகனை உங்ககிட்டயே கொண்டு வந்து சேர்த்துடுச்சு. முத்து, என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க? உங்க அம்மா எங்கப்பா? அவ எங்க இருக்கா சொல்லுப்பா. அது எப்படிப்பா நான் சொல்ல முடியும்? நடந்ததையெல்லாம் சொல்லிட்டு அம்மா. முத்து, ராஜராஜேஸ்வரி என் குறைய தீர்த்துட்டம்மா. உன் கருணையே கருணை. ஐயா அர்ச்சகரே, நான் வேண்டுகிட்டபடி என் மகன் முத்து வந்து சேர்ந்துட்டான். அவன் பேர்லயே அம்பாளு கூட அர்ச்சனை பண்ணிடுங்க. தொட்டு கொடுப்பா. நீ போட்ட முதல் திட்டமே வெற்றி. புலி குறைக்குள்ள நம்ம சிங்கம் பூந்துருச்சு. என்னையா சொல்றீங்க? நான் ஒரு அந்த காலத்து மடையன். லேசில விஷயத்த சொல்ல மாட்டேனே. இங்க வா. அதாவது சிவகாமி, அந்த துரோகி துரசிங்கருக்கானே நம்ம முத்து தம்பிய கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாலையும் இதுதான் அம்மாவே, இதுதான் அம்மாவேன்னு உதடு ஒட்டாகாம சொல்லிக்கிட்டு இருந்தான். நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். நீங்க சொன்னது போல அவன் புலி இல்ல, நரி. நண்டு வழக்குள்ள வாழை நீட்டி அதுக்கு இர கிடைச்சதா நம்ப வச்சு அந்த நண்டையே தனக்கு இரையாக்கிக்குது பாருங்க. அந்த நரிகுணம் படைச்சவன் தான் துரசிங்கம். உண்மைதான்மா, உண்மைதான். அந்த சண்டாளன் எங்க முதலாளி குடும்பத்தையே கெடுத்தான். என் பேர்ல வீணா பழி போட்டு என்ன வீட்டை விட்டே துரத்தான். இன்னும் அவனால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் தெரியுமா? அவன் செய்த அநியாயத்துக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய காலம் நெருங்கிடுச்சு. அந்த நரிகுணம் படைச்சவனுக்கு முன்னால பகைய மறந்துடாம மனசுலயே வச்சு சந்தர்ப்பம் வரும்போது பழி வாங்கிடுது பாருங்க யானை. அத போல நாமும் வைராகியத்தோட இருக்கணும், அவனை பழி வாங்கியே தீரணும். அப்பத்தான் எங்க அப்பாவுடைய ஆத்மா சாந்தி அடையும். என்னையும் ஒருத்தன் கவனிக்க வந்துட்டானேன்னு நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? யாரப்பா அப்படின்னு உன்னை சொல்ல சொல்லி தூண்டி விட்டது யாரப்பா? அப்பா. அப்பா கிட்ட வரத்துக்கு யாரப்பா தூண்டி விடணும்? முத்து, இதுதான் அப்பான்னு பிள்ளைக்கு கத்து கொடுக்கறதே முதல்ல அம்மா தானடா. காம எதுவும் வராது. நான் என்ன சின்ன பிள்ளையாப்பா? இல்லப்பா, நீ ஒரு கிளிப்பிள்ளை. அதுதான் அப்பா அப்பான்னு சொன்னதையே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பாருப்பா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னுடைய துணிச்சல், புத்திசாலித்தனம், சுறுசுறுப்பு இதையெல்லாம் பார்த்துட்டு உன்னையே என் தத்து பிள்ளையா எடுக்கலாம்னு நினைக்கிறேன்.
உண்மையை சொல்லிட்டு இந்த சொத்துக்களை எல்லாம் அனுபவிக்க போறியா இல்ல உன்னை நம்பி இருக்கிறவங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட போறியா போற கொஞ்சம் டைம் தர்றேன் நல்லா யோசிச்சு சொல்லப்பா உண்மையை சொல்லிடு உயிரோட திருப்பி அனுப்பிடுறேன்னு சொன்னாரே அந்த கருணையை சொல்றதா அப்பப்பா அவர் பெருமைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்களா இப்படி சொல்றீங்க எதிரிங்கிறதுனால அவருடைய திறமைகளை பாராட்டாம இருக்க முடியுமா என்ன மன்னிக்கணும் நீங்க முத்துவா முத்தம்மாவா யார பார்த்து இந்த வார்த்தை சொன்னேன் அந்த ஆளுடைய திறமையை பாராட்டுன தவிர என் கடமையை நான் மறக்கல அந்த துரசிங்கத்துடைய கழுத்தை வெட்டி இப்போ கொண்டு வந்து உன் கையில கொடுக்கட்டுமா சொல்லு வேண்டாம் உடனே கொண்டுட்டா நிம்மதியா செத்துடுவா அவனை அணுவணுவா கொல்லணும் சிவகாமி ஓ ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என் பசியை நீ தீர்த்து வைப்பியா பசியா சாதாரணமான பசி இல்ல அந்த படுவாய் பைய போட்ட பொருள நான் சாப்பிடாம கூட வந்துட்டேன் பசிக்குது முதல்ல சுவாத்த போட அப்படியா இதோ ஒரு நொடியில சமையல் பண்ணிடுறேன் உங்க பொன்னான கைகள் துண்டாகலாமா உதவிக்கு வரலாமா சமரம் வருமா சந்தேகம் தானா குயிலும் உலகினில் கிடையாது ராத்திரி நேரத்தில் தூத்தில் நான் ஒரு ராட்சசன் போல் வருவேன் ஐயோ குளிக்கிறா இருக்கு தென்றலோ மலர்களோ பனியில் வந்த துளிகளோ கண்களோ தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ பனியில் வந்த துளிகளோ கனிகளோ உடலெங்கும் குளிராவதென்ன என் மனமெங்கும் நெருப்பாவதென்ன தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ பனியில் வந்த துளிகளோ கனிகளோ அதை நடக்க விட்டாளோ என்னை மீதக்க விட்டாளோ
அதை நடக்க விட்டாளோ என்னை நிறக்க விட்டாளோ இளஞ்சிட்டு முகம் கொண்ட பொட்டு குல மகள் யாரோ அவள் யாரோ தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ பனியில் வந்த துளிகளோ கனிகளோ உடலெங்கும் குளிராவதென்ன என் மனமெங்கும் நெருப்பாவதென்ன தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ பனியில் வந்த துளிகளோ கனிகளோ ஒரு கடதாசி கூட போடல. இத பத்தி மகன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நீங்க விலாசமாறி வந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்க பேர் தானே செல்வநாயகம். ஆமா. அப்படின்னா உங்க பையன் முத்துவை கூப்பிடுங்க. நாங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு நீங்களே நேர்ல கேளுங்க. முத்து, முத்து! என்னப்பா? முத்து, இவங்களை உனக்கு தெரியுமா? என்னப்பா பேசாம நிக்கிற? நான் ஏழையா இருந்தாலும் உங்க அண்ணன் மகளை காலம் பூராவும் கண்கலங்காம வச்சு காப்பாத்துவேன்னு அன்னைக்கு சொன்னியே, இன்னைக்கு திடீர் பணக்காரன் ஆனதும் அந்த வாய் உண்மையை சொல்ல மறக்குதோ? நிறுத்துங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு திடீர் பணக்காரன், பரம்பரை பணக்காரன். அதுல சத்தியம் தவறாத செல்வநாயகத்தினுடைய மகன். நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். அப்படின்னா அவ சொன்னதெல்லாம் உண்மைதானா? சொல்லுடா. ஆமாப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப என்ன சொல்றீங்க? முத்து, என் வாழ்நாள்ல இப்படி எனக்கு ஒரு கலஞ்ச வந்ததில்லை. பெத்தவளுக்கு தெரியாம பெண்ணை கூட்டிட்டு போய் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி இருக்க, அதை என்கிட்டயும் சொல்லாம மறைச்சிருக்க. நீ எப்படி பிள்ளையா இருக்க முடியும்? நீ யாரோ நான் யாரோ? இனிமே இந்த வீட்டுல உள்ள கடமில்லை, போறா வழியே. ஐயா ஆத்திரப்படாதீங்க. முத்து ஆரம்பத்துல இருந்து உங்க கண்டிப்புலயே வளர்ந்திருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. இது வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு தான் ஆசை. அதனால அவங்க பொண்ணு நீங்க உங்க மருமகளா ஏத்துக்கிறதா நல்லதுன்னு எனக்கு படுது. அது சரியா? இப்ப ஊர்ல உள்ளவங்களுக்கு என் மகனுக்கு கல்யாணம் ஆகலன்னு தானே தெரியும். இப்ப திடீர்னு இந்த வீட்டுல ஒரு பொண்ணை பார்த்தா என் குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? இப்ப என்னங்க கெட்டு போச்சு? ஒரு நல்ல நாள் பார்த்து பெண்ணை கூட்டிட்டு வந்து ஊர்ல இருக்கிற முக்கியஸ்தர்களை வர சொல்லி அவங்க முன்னால நீங்க இதுதான் என் மருமகன் சொல்லிட்டா உங்க வார்த்தையை யாருங்க மறுத்து பேச போற? நீங்க சொன்னபடியே செஞ்சிடுறேன். ஐயா, உங்க பொண்ண மருமகளா ஏத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. போயிட்டு வாங்க. அப்பா, ஐயா தப்புதாயா? என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எங்க நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்குது. பொழுது விடிஞ்சா நிக்க நிலம் இல்ல. 6 மாசமா வாடகையே கொடுக்க முடியல. எங்களுக்கு வேற வழியும் தெரியல. வீட்டுக்காரர் ரொம்ப கண்டிப்பா இருக்காரு. நாளைக்கே வீட்டை காலி பண்ணி ஆகணுமா? நாங்க எங்க ஐயா போவோம்? நீங்க தான் ஐயா காப்பாத்தணும். காலனா கிடையாது, போடா. ஐயா, எத்தனையோ தடவை நாங்க கஷ்டப்படும் போதெல்லாம் பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கிறீங்க. இந்த ஒரே ஒரு தடவை கொடுங்க ஐயா, சத்தியமா அதுக்கப்புறம் இங்க வரமாட்டேன். சண்முகம், பொக்கி நிறைய பணம் இருக்குது, கொடுக்கணுங்கிற மனசு இருக்குது, ஆனா உனக்கு இல்ல. ஐயா, கஷ்டப்படும் போதெல்லாம் நான் உனக்கு பணம் கொடுத்தா அப்புறம் நீ முன்னேற மாட்டேன். ஆமா, அடுத்தவங்கிட்ட கை நீட்டி வாங்கி பழகாதே, கொடுக்க பழகு. புறப்படு, புறப்படு. எந்த காரணத்தை கொண்டு அவரை பார்க்காத, அவருக்கு தொல்லை கொடுக்காதேன்னு அம்மா சொன்னாங்க. ஆனா கஷ்டம் தாங்காம நான் தான் வந்துட்டேன். பரவாயில்ல, நில்லு. இனிமே இப்படி குறுக்கு வழியில வராதே, நேரான பாதையில போ. சரி. வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமா.
ஆயிடுச்சு மன்னிக்கணும். அதனால எங்க உங்க மகனையும் மருமகளையும் காணோம்? இப்ப வந்துருவாங்க. இங்க உட்காரு. வணக்கம் மாமா. நீ வர வேண்டிய இடத்துக்கு தாம்மா வந்து சேர்ந்திருக்க. என்ன பார்த்ததும் உங்களுக்கு அதிர்ச்சியா இருந்திருக்கும் இல்லையா மாமா? நீ இங்க வந்ததுல எனக்கு அதிர்ச்சி இல்லம்மா, மகிழ்ச்சி தான். உன்னை அடையணும்னு நான் ஆசைப்பட்டேன். மருமகளா, அத கடவுளா பார்த்து நிறைவேற்றி வச்சுட்டாரம்மா. வாங்க ஐயா. சில பேர் ஊருக்குத்தான் உபதேசம் பண்ணுவாங்க, சொந்த வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டா ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனா சிவகாமி உங்களுடைய கணக்கு புள்ள மகன்னு தெரிஞ்சும் அந்த பெண்ணை உங்க மனம் கோளாம மருமகளா ஏத்துக்கிட்டீங்க பாருங்க, அந்த பெருந்தன்மையே பெருந்தன்மை. அடடா, உங்களை எப்படி பாராட்டுறதே எங்களுக்கு தெரியலீங்க. இதுல என்ன பாராட்ட வேண்டியது ஒண்ணும் இல்ல. சிவகாமியை இங்க கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு என் மகன் உத்துவத்தான் பாராட்டு. பள்ளி முத்து எனக்கு ரொம்ப உண்மையா உழைச்சது, அந்த நன்றி கடனை தீர்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. பாத்தியா சிவகாமி, எங்க அப்பாவுடைய குணத்தை நீ இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? உங்களுக்கு இப்பதான் தெரியும், எனக்கு அவரை பத்தி அப்பவே தெரியும். முத்து, சிவகாமி புத்திசாலி பொண்ணு, அவளுக்கு நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்க எல்லாம் இங்க வந்து என் மகனையும் மருமகளையும் கௌரவப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. முத்து, சிவகாமிய உள்ள கூட்டிட்டு போப்பா. வா சிவகாமி. சிவகாமி குழந்தை, இது உன் வீடு, தைரியமா உள்ள போமா. நல்ல சந்தர்ப்பத்துல சிரமத்தை பார்க்காம எனக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. தம்பி, நீ ஒரு கெட்டவனை ஒழிக்கணும்னு முயற்சி பண்ற, அதுல எந்தவித ஆபத்தும் இல்லாம ஆண்டவன் உன்னைய காப்பாத்தணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். அண்ணா, திருச்சி போன உடனே முதல்ல எங்க அம்மாவை பார்த்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. தேவைப்படும் போது நானே உங்களை வரவழைச்சுக்கிறேன்னு சொல்லுங்க. ஆகட்டும் தம்பி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். இனிமையான இரவு, தனிமையான ஒரு இடம், அழகான ஒரு பெண், அவளை அடைய துடிக்கிற ஒரு இளைஞன். இப்ப நீ என் மனைவி, நான் கணவன். இது லட்சியத்தை ஏற்பட்ட போலி உரம். எங்க இத பயன்படுத்தி உன் வாழ்க்கைய பாழாக்கிடுவனும் நினைச்சு கலங்கி போயிருக்க. எனக்கு அந்த பயமே இல்லை. உங்க மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை. என்ன பத்தி இவ்வளவு சீக்கிரத்துல நீ எப்படி அப்படி ஒரு முடிவுக்கு வந்த? செல்வநாயகத்தை போல எத்தனையோ துரசிங்கமும் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனா நீங்க அப்படி இருக்க முடியாது. கடமை உணர்வுள்ள நீங்க. நல்ல அபிப்பிராயத்துக்கு ரொம்ப சந்தோஷம். சிவகாமி, உன் சபதம் வெற்றி அடைஞ்சதோ நீ எனக்கு என்ன பரிசு கொடுக்க போற? பரிசுதான் உங்க பக்கத்துல இருக்க. வெற்றி அடைஞ்சதும் என்ன கேட்காமலே நீங்க எடுத்துக்கலாம். எதிரிகள் வெளியில இருக்கிறத விட வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். நீங்க இங்க படுத்துங்க, நான் அந்த சோஃபால படுத்துக்கிறேன். நீங்க நாங்க லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓசை ஒலி எல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கொருவனாய் நின்றாய் நீயே, வாசமலரெல்லாம் சிவகாமி ஆனாய் நீயே. நீ தேவாரம் பாடுறத கேட்டா என் காதல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது. இப்ப நான் தேவாரம் பாடினேன், அது உன் காதல தேன் பாயிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல உன் திரு அவதாரங்களை பத்தி பாட போறேன், அப்போ வேல் பாயிற மாதிரி இருக்கும். ஈட்டி எட்ட வரைக்கும் தான் பாயும், பணம் பாதாள வரைக்கும் பாயும். அத நீ புரியாம பேசுற. ஏழையோட கண்ணீரையும் ஒரு பெண்ணோட சாபத்தையும் இந்த உலகத்துல வேற எந்த சக்தியாலையும் ஜெயிக்க முடியாது. அத நீதான் புரியாம பேசிட்டு இருக்க.
இப்ப நான் வெற்றியினுடைய முதல் படிக்கட்டில் அடி எடுத்து வச்சிட்டேன். பாத்து வா, படிக்கட்டு வழிக்கிட போகுது. நான் முதல் படியில தான் நிக்கிறேன், விழுந்தாலும் ஆபத்து இல்லை. நீதான் ரொம்ப உயரத்துல நிக்கிற, விழுந்தா விழுந்திருக்கவே முடியாது. நீ ஒரு குழந்தை, அதுதான் விவரம் இல்லாம பேசுற. என்ன படி வாங்க உனக்கு வயசும் போதாது, அனுபவமும் போதாது, அறிவும் போதாது. நீ நெருங்க முடியாத உயரத்துல நான் நிக்கிறேன். அதுதான் இல்ல. முதல் படியில இருந்தனா படிப்படியா பல படிகளை கடந்து வந்து இப்ப உன் பக்கத்திலேயே நிக்கிறேன். சிவகாமி, உனக்கு பரமபதம் தெரியுமா? சொர்க்கத்துக்கு போறதுக்காக கஷ்டப்பட்டு பல ஏணிகள் ஏறி போனாலும் கடைசியில ஒரு பெரிய பாம்பு இருக்கு, கொஞ்சம் ஏமாந்தாலும் அது கடிச்சிடும், அப்புறம் நரகத்துலதான் போய் விழணும். நீ ஒரு பாம்புன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என் லட்சியங்கிற சொர்க்கத்தை அடையறதுக்கு நீ செய்த பாவங்களையே ஏணி ஆக்கி உன்னை நான் ஜெயிச்சுடுவேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அது இந்த ஜென்மத்திலேயே நடக்கும். சிவகாமி துரசிங்கம், அது என் தம்பி. நான் செல்வனாய். அப்பா வாடா, முத்து வா. சிவகாமி கிட்ட என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு என் மருமகளுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்கப்பா, நல்லா சொல்லிக் கொடுங்க. சிவகாமி போய் வேலையை கவனியம்மா. பேசுறேன். நம்ம டிரைவர்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த கணக்குப்படி பார்த்தா புதுப்பாளையம் ஐயனார் கோயில நம்ம கார் நெருங்கும் போது சரியா மணி 8 ஆகுது. அந்த சமயத்துல தான் டைனமைட் வெடிக்கணும். காஷ்மீருக்கு போக வேண்டியவங்க கைலாசத்துக்கு போகணும். இதுதான் என் திட்டம், தெரியுதா? தெரிஞ்சுக்கிட்டயா? நீங்க சொன்னபடியே காரியத்தை எப்பவும் போல கச்சிதமா முடிச்சுடுறேன். சீராகட்டும். சரியா இருக்கா? தோரத்துல போய் சரியா 8 மணிக்கெல்லாம் வெடிக்கிற மாதிரி வச்சிருக்கியா? நான் 8 மணிக்கெல்லாம் வெடிக்கும். மகன் மருமகளும் காஷ்மீர்ல எத்தனை நாள் தங்கி இருக்க போறாங்க? சின்ன திருசுங்க, அதுங்க இஷ்டம் போல இருந்துட்டு வரட்டும். அது சரி ஐயா, முத்து கிட்ட சொல்லி எனக்கு ஒரு நல்ல காஷ்மீர் சால்வா வாங்கிட்டு வர சொல்லுங்க. அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. அப்பா நாங்க ரெடி. இதுல 5000 ரூபாய் இருக்கு, செலவுக்கு வச்சுங்க. இந்தாமா சுப்பையா. ஐயா நான் சொன்னபடி பயணத்துக்கு வேண்டி ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டியா? எல்லாம் முடிச்சிட்டாங்க. என்னங்க, நாம காஷ்மீர் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுமோ? மாமாவும் நம்ம கூட கார்லயே மெட்ராஸ் வரைக்கும் வந்து நம்மள வழி அனுப்பிச்சிட்டு வரட்டுமே. ஆமாப்பா, நானே உங்க கூட வர்றதாகத்தான் முதல்ல முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா திடீர்னு நம்ம மாவட்ட கலெக்டர் இன்னைக்கு நம்ம ஊருக்கு வர்றதாக எனக்கு போன் பண்ணிட்டாரு. நான் இங்க இல்லாம இருந்தா அது அவ்வளவு நல்லா இருக்குமா? நீங்க போயிட்டு வரப்பா. வழி அனுப்பி வைக்க மாமா கூட வரலன்னா நான் காஷ்மீருக்கு உங்க கூட வரமாட்டேன். சிவகாமி அடடே, என்னமா நீ? பின்ன ஐயா, மகனும் மருமகளும் பிரியப்பட்டு கூப்பிடுறாங்க. கலெக்டர் வந்து கேட்டா ஐயா அவசரமா வெளியூர் போயிருக்கிறதா நான் சொல்லிடுறேன். கூட போயிட்டு வாங்க. ஏன் தயங்குறீங்க? ஒண்ணும் இல்ல, போயிட்டு வாங்க ஐயா. சரி, நீங்களும் சொல்லிட்டீங்க, வாங்க வாங்க. பா
கூப்பிடக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அம்மா அப்புறம் சரியா இல்ல, நீங்க புறப்படுங்க. தண்ணி சாப்பிடுங்க மாமா. தண்ணி குடிச்சா சகுனத்தட சரியா போயிடும் பெரியவங்க சொல்லிருக்காங்க. இப்ப சரியா போச்சு, கார்ல இருங்க. அப்புறம் என்னப்பா தடவை நீங்க போச்ச, உட்காருங்க உட்காருங்க. கொடுத்தப்பா என்ன மாமா முகமெல்லாம் இப்படி வேர்த்து கொட்டுது? ஒண்ணும் இல்லம்மா, ஒரே புழுக்கமா இருக்கு. கண்ணாடி இறக்குமா? நெஞ்சுக்கு நீதி உண்டு ஐயனாரே, இங்கே நீ உண்டு காவல் உண்டு ஐயனாரே. நெஞ்சுக்கு நீதி உண்டு ஐயனாரே, இங்கே நீ உண்டு காவல் உண்டு ஐயனாரே. மஞ்சளை அள்ளி வைத்தோம் ஐயனாரே, எங்க மங்களம் காக்க வேண்டும் ஐயனாரே. 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 நெஞ்சுக்கே நீதி உண்டு ஐயனாரே, இங்கே நீ உண்டு காவல் உண்டு ஐயனாரே. கண்ணால் கண்டால் முன்னால் நின்று கருணை வழங்கும் ஐயாவே, நல்ல கருணை வழங்கும் ஐயாவே, நல்ல கருணை வழங்கும் ஐயாவே. கையால் வணங்கி உள்ளம் உருகி கனிந்து நின்றோம் ஐயாவே, உள்ளம் கனிந்து நின்றோம் ஐயாவே, உள்ளம் கனிந்து நின்றோம் ஐயாவே. காவலுண்டு ஐயனாரே. நிறுத்து. அம்மா நீங்க வண்டியிலேயே இருங்க, நான் போய் ஐயனார் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுறேன். எண்ணம் நடந்து விட்டால் ஐயா உனக்கு இடமில்லை, ஐயா உனக்கு இடமில்லை. இழைத்தவர்கள் விழுந்து விட்டால் உனது விளக்கில் ஒளி இல்லை. நல்ல சமயத்துல சிவகாமி காப்பாத்துட்டா. ஆமா மாமா, ஐயனாரை கும்பிடலான்னு சொல்லி நான் தான் அவரை இங்க கூட்டிட்டு வந்தேன்.
அந்த அய்யனார் தான் உங்களை எல்லாம் காப்பாத்தி இருக்காரு. மாமா, பொறுப்பதுல இருந்து சகுனமே சரியில்லை. நாங்களும் நெஞ்சுக்கு நீதி உண்டு ஐயனா. தொடர்ச்சிக்கா சிவகாமி, நீ வச்ச வெடி புஸ்வானமா போயிடுச்சு பாத்தியா? இது முத முயற்சி தானே, இன்னும் எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதையும் பார்த்துடும். காவலுண்டு ஐயனாரே, மஞ்சளை அள்ளி வைத்தோம் ஐயனாரே, எங்க மங்களம் காக்க வேண்டும் 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 ஐயனாரே. ஐயா, இந்த ஊரே அழுதுகிட்டு இருந்தாலும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நாளா நீங்க சிரிக்கிறதும் இல்ல, சரியா குடிக்கிறதும் இல்ல, ஏயா அப்படி? சுப்பையா, என்ன சுத்தி இருக்கிற இந்த சதிகார கூட்டத்தை ஒழிக்கிற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதியே இல்லடா. முத்து உங்க மகனும் இல்ல, சிவகாமி உங்க மருமகளும் இல்லன்னு நல்லா தெரியுது. அப்புறம் ஏயா அவங்கள இந்த வீட்டுல வச்சிருக்கணும்? நீங்க வழக்கம் போல ஆடு புலி ஆட்ட ஆடுங்க, நான் சரி சரி சரின்னு எல்லாத்தையும் தீர்த்து கட்டிடுறேன். முட்டாள், இங்கு சொந்தம்னு வந்திருக்கிறதுல எந்த உயிர் குறைஞ்சாலும் அதுக்கு நான் தான் பதில் சொல்லி ஆகணும். அடுத்தவங்க என்ன கேள்வியும் கேட்க கூடாது, அதுக்கு நான் பதில் சொல்லவும் கூடாது. அப்படித்தான் அந்த எதிரிகளை ஒழிக்கணும். அது எப்படிங்க முடியும்? அது எப்படி முடியுங்கிறது எனக்கு தெரியும், ஆனா எப்ப முடியுங்கிறது எழுதுறவனுக்கு தான் தெரியும். ஹலோ தர்மகர்த்த ஐயா, விடுங்க ஐயா, தான் பேசுறதா? நான் சிவகாமன் பேசுறேன். மாமா ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உடனே புறப்பட்டு வரீங்களா? மாமா, மாமா கதவை தருங்க மாமா, மாமா மாமா குடிக்காதீங்க மாமா. என்ன என்ன விஷயம்? வாங்க வாங்க, நல்ல சமயத்துல வந்தீங்க. நான் எவ்வளவு கதறினாலும் எங்க மாமா குடிக்கிறத நிறுத்த மாட்டேங்கிறாரு. குடிக்கிறாரா செல்வராஜ்? நிஜா குடிக்கிறாரா? என்னம்மா சொல்ற? ஆமாங்க, அதுக்காக தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். அவரு குடிக்க கூடாதுன்னு சொல்லுங்க, குடிச்சா அவர் உடம்புக்கு ஆகாது. எங்க மாமா உயிரை காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயா. மாமா உங்களை பாக்குறதுக்காக பெரிய மனுஷங்க எல்லாம் வந்திருக்காங்க, வெளியில காத்து நிக்கிறாங்க. கதவை தருங்க மாமா, கதவை தருங்க. நீங்கெல்லாம் எப்ப வந்தீங்க? வாங்க எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. ஏது என்னைக்கும் இல்லாம இந்த நேரத்துல என்ன தேடி எல்லாரும் வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு புரியலைங்க. நான் தான் மாமா போன் பண்ணி வர சொன்னேன். நீயா? ஏமா, நீங்க மதுவை ஊத்தி குடிச்சிட்டு இருந்தீங்களே, அதை தடுக்கிறதுக்காக அவங்கள வர சொன்னேன். மதுவா? அதை கண்டாலே எனக்கு பிடிக்காதேம்மா. பின்ன இந்த பாட்டில இருந்து ஊத்தி குடிச்சிட்டு இருந்தீங்களே? இந்த பாட்டில் தானே? ஆமா, இதே பாட்டில் தான். பைத்தியக்கார பொண்ணுமா நீ, இது கொம்பு தேரும்மா. சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. வேலைக்கார தவறுதலா இந்த பாட்டில வச்சுட்டான். இந்தாங்க சாப்பிட்டு பாருங்க. இந்தாம்மா நீ சாப்பிடு. கையில் இருக்குமா? அம்மா, உலகத்துல இப்படிப்பட்ட உத்தவரை பார்க்கிறதே அரிதுமா. அப்படிப்பட்ட ஒரு பேர்ல நீ சந்தேகப்படலாமா? அவர் பக்தி கடலம்மா, பண்புல சிகரம்மா. அம்மாமா, அவர் இங்க பிறந்ததே இந்த ஊருடைய அதிர்ஷ்டம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. குழந்தை ஏதோ
தவறுதலா சொல்லிட்டா நீங்க மன்னிச்சு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா அப்போ நாங்க வரட்டுங்களா ஐயா சரி அந்த உண்மையை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுன்னு கூட்டிட்டு போனா பாட்டில மாத்தி நான் குடிச்சது மது இல்ல கொம்புத்தேன்னு சொல்லி எங்களை எல்லாம் ஏமாத்திட்டான் அவ ஆளையே மாத்தினவனாச்சே பாட்டிலையா மாத்த மாட்டான் சேச்சே முதல் முயற்சி அப்படி தோல்வி ஆயிடுச்சு நேர்மைக்கு கிடைக்கிற தோல்விகள் நிரந்தரமானதில்ல அதே மாதிரி அநியாயத்துக்கு கிடைக்கிற வெற்றிகளும் நிலையானதில்ல அந்த பெரிய மனுஷன் நடக்கிறதுக்கு நான் ஒரு சரியான திட்டம் வச்சிருக்கேன் அது என்னங்கறது முதல்ல என்கிட்ட சொல்லு தேருமா தேராதங்கிறது இப்பவே சொல்லிடுறேன் உங்க அம்மா சொன்ன கதையில ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கே ஞாபகம் இருக்கா நீ யார சொல்ற துரசிங்க நல்லவன் நம்பி கழுத்தை நீட்டினாங்களே அந்த அபாகியவதி அதாவது உங்க சித்தி லட்சுமி அம்மா அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் என் தம்பி ஒன்ன மட்டும் அடைச்சிட்டு போகலம்மா என்னையும் ஒரு நடப்பிடம் ஆக்கிட்டு போயிட்டான் சண்முகம் எங்க கடைக்கு போயிருக்கா இப்ப வந்துருவா அவ வீட்டுக்கு வந்திருந்தா நான் கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன் உன்கிட்ட ஏதாவது சொன்னானா இல்லங்களே எங்கிட்ட எதையுமே சொல்லலையே தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு அவன என் தம்பிய போல கெட்டு போயிட கூடாதுன்னுதான் அவன் பணம் கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஆமா நிறைய கடன் இருக்கிறதாக சொன்னானே எவ்வளவு இருக்கும் ஏன் தயங்குற இந்தா இதுல 3000 ரூபாய் இருக்கு வச்சுக்கம்மா இருக்கிற கடனை எல்லாம் அடைச்சிட்டு உடனே செங்கல்பட்டு விட்டு புறப்படுங்க ஊருக்கு வந்து நாங்க உங்களுக்கு பாரமா இருக்கிறத விட இங்கேயே இருந்துறோம் உன்ன மதுராந்தகத்துக்கு கூப்பிட நான் என்ன மடையனா என் தம்பியோட வாழ்ந்த வீட்டுக்கு நீ வரமாட்டேன்னு தெரிஞ்சுதான் உன்ன நான் காஞ்சிபுரத்துக்கு போக சொல்றேன் காஞ்சிபுரத்துக்கா ஆமா அங்க இருக்கிற நம்ம நிலபலங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு காலம் பூராவும் நீயும் மகனும் நிம்மதியா இருக்கு இதுல உனக்கு ஆட்சேபனை இல்லையே இல்லீங்க அப்ப இன்னக்கே புறப்படு காஞ்சிபுரம் போறதும் சண்முகத்தை விட்டு எனக்கு ஒரு கடிதாசி எழுத சொல்லு நான் வர்றேன் சண்முகம் பாப்பா சண்முகம் பெரியப்பா மேல கோபமாடா அதெல்லாம் இல்ல பெரியப்பா உங்க அம்மா கிட்ட சில விவரங்களை சொல்லியிருக்கேன் அதுபடி நடந்துக்கோ சரி நான் வரட்டுமா லட்சுமி வரம்மா அம்மா ரயிலுக்கு நேரமா போச்சு நானு இந்த சாமான் எல்லாம் ஏத்துறதுக்கு வண்டி புடிச்சிட்டு வரேன் சீக்கிரம் வந்துடுப்பா அம்மா கும்பிடுறம்மா ரங்கையா வாங்க அம்மா வாங்க வாங்க ஆமா இது என்ன மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு எங்க வரப்பட்டீங்க காஞ்சிபுரத்துக்கு காஞ்சிபுரத்துக்கா ஏம்மா நீங்க யாரு சண்முகம் ரங்கையா தான் ஒரு காலத்துல நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப உதவியா இருந்தார் அப்படியா வணக்கம் சார் சார் இல்ல தம்பி நான் உங்க வீட்டு வேலைக்காரன் ரங்கையா இது யாரு உங்க மகளா ஐயோ நான் ஒரு அந்த காலத்து மடைய அம்மா அந்த காலத்து மடையில நான் இப்பதாம்மா பாக்குறேன் இது என் மக இல்லம்மா ஒரு வகையில உங்க மருமக என்ன சொல்றீங்க நாங்க சொல்ல போறத கேட்டா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் ஆனா மறைஞ்சு கிடக்குற அந்த உண்மைகளை சொன்னா உங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் நீங்க விதவை இல்லம்மா சுமங்கலி உங்க புருஷன் சாகலம்மா உயிரோட இருக்காரு ஆமாம்மா உங்க கணவர் துரசிங்கம் தான் பெரியவர் பேர்ல செல்வநாயகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஏற்கனவே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சம்மா ஆனா அதுக்கு தகுந்த ஆதாரம் கிடைக்கல இப்போ அதை நிரூபிக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் வந்துருச்சு அவர் என் கணவர் இல்ல அவர் பெரியவர் தான் ரங்கையா எங்க பிரியப்பாவ பத்தி எதுக்காக இப்படி அவடமா பேசுறீங்க காலையில தான் அந்த தெய்வம் வந்து நாங்க பட்ட கடனை எல்லாம் அடைச்சிட்டு வாழ்ந்துகிட்ட இந்த ஊர்ல நீங்க இருக்க வேண்டாம் காஞ்சிபுரத்துல நம்ம நில இருக்கு அங்க போய் இருங்கன்னு சொல்லிட்டு போனார் ஏமா இத்தனை வருஷமா வராத ஒரு அனுதாபம் இப்ப ஏமா திடீர்னு வந்துச்சு அங்கதாமா சதி இருக்கு நாங்க உங்களை சந்திக்க வர்றது எப்படியோ தெரிஞ்சு உங்களை வெளியூர் அனுப்பிட்டா உண்மையா மறைச்சிடலாம் நினைச்சு எங்களுக்கு முன்னால அவர் இங்க வந்துட்டு போயிருக்காரு லட்சுமி அம்மா என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நான் ஏமா உங்ககிட்ட வந்து அனாவசியமா ஒரு பொய்ய சொல்ல போறேன் அப்படியே நாங்க சொல்றத நம்பலைன்னாலும் அந்த ராஜேஸ்வரி அம்மாவே வந்து சொன்னா நீங்க நம்புவீங்களா ராஜேஸ்வரி அக்காவா எங்க இருக்காங்க திருச்சியில வடக்கு தெருவில் இருக்காங்க அவங்களுக்கு பைத்தியம்னு சொன்னதெல்லாம் சுத்த போய் அவங்கதான் இந்த விஷயத்தெல்லாம் எங்கிட்ட விவரமா சொன்னாங்க
புருஷன் உயிரோடு இருக்கும்போது பூவோட பொட்டோட சாகிறதான் ஒரு பெண்ணுக்கு பெருமை. ஆனா அவர் உயிரோடு இருக்கும்போது நீங்க பூவையும் பொட்டையும் எழுந்து நிக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய கொடுமை. சேரும் சிறப்புமா வாழ வேண்டிய பெரிய ஒரு குடும்பம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு நிக்குதுமா? ஆமாம்மா, நீங்க மனசு வச்சு எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா அந்த பெரிய ஒரு குடும்பத்துக்கு நல்லது கிடைக்கும்மா. அது மட்டும் இல்லம்மா, உங்க கழுத்துக்கு மாங்கல்யம் கிடைக்கும். எனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே. நீயா? நான் தான். பெத்தவங்க பேரை பிள்ளைங்கதானப்பா சொல்லணும். சுவரசிங்கம்னு பெத்தவன் பேரை மட்டும் சொல்றதோட நிறுத்திக்காதப்பா, செல்வநாயகம்னு இந்த பெரியப்பா பேரையும் சேர்த்து சொல்லு. அப்பா, நீ பெரிய அப்பா. என்னப்பா? உனக்கு பங்களா வாசம், எங்களுக்கு ஓட்டு வீடு, ஒரே ஒரு வேளை சோறு. உலகத்துல நான் எத்தனையோ பாவிங்களை பார்த்திருக்கிறேன். ஏன்பா, நீ உயிரோடு இருந்துகிட்டு கட்டின பொண்டாட்டியை விதவியா நிக்க வச்சிருக்கிறியே. உன்ன மாதிரி தசமலா பாவிகளை நான் இதுவரைக்கும் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. என்னப்பா ஒரே குழப்பமா பேசிட்டு இருக்க? குடிச்சிருக்கியா? அப்பா செய்யற தப்ப பிள்ளையும் செய்யணும்னு ஏன்பா நினைக்கிறீங்க? என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பெரியம்மா இல்ல, நான் பைத்தியம்னு சொல்லி ஊற விட்டான்னு கொடுத்தேன். நானு துரசிங்க மகன், உன் மகன். தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும், கேள்விப்பட்டிருக்கியா? விதை ஒண்ணு போட்டா சுர ஒண்ணு முளைக்கவா செய்யும். உங்க அப்ப மாதிரியே பேசுறிய. அது சரி, திடீர்னு இப்ப இங்க எதுக்காக வந்த? எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் வேணும். 10,000? தம்பி குடும்பமாச்சேன்னு நான் தான் அப்பப்ப உங்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கனே. இந்த கண்டோட வேலை வேண்டாம், எனக்கு 10,000 ரூபாய் வேணும். ஏன், நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சியா? அத்தனையும் பெரியப்பன் துட்டு திருடி வச்சுக்கிட்ட. அப்படியே இந்த சொத்து இப்ப உனக்கு சொந்தம்னு உரிமை கொண்டானாலும் நீ மண்டை போட்டதுக்கு அப்புறம் நான் தான் உனக்கு வாரிசு. ஏன் நொய் நொய் நொய்னு பேசிட்டு எடுத்துக்கொடு. இப்ப சொல்லல, உன் வண்டவாளம் அத்தனையும் போஸ்டர் அடிச்சு தெரு தெருவா ஓட்டுவேன். போஸ்டர்னா தான் இந்தா வச்சுக்கோ. இனிமே இந்த பக்கமே நீ தலை வச்சு படுக்க கூடாது, ஜாக்கிரத. அப்பா, பணத்தை கொடுத்து என்ன விரட்டலாம்? ஆ, நீ பண்ணிருக்கிறிய பாவம், அதை விரட்டவே முடியாது, உன்னை சுத்திக்கிட்டே இருக்கும். விரட்டி பிரயோஜனமே இல்லை. இந்த பணத்தை செலவு பண்ணிதான் நான் போஸ்டர் அடிக்க போறேன், தெருத்தரவா ஒட்ட போறேன். விரைவில் வருகிறது, எதிர்பாருங்கள். துரசிங்கத்தின் துரோக செயல்கள் எமது அடுத்த வெளியீடு. தாலி கட்டிய மனைவி. என்ன சொன்னாலும் இவன் மனைவியோட வாழ மாட்டேங்கிறான். 6 மாசமா இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டான். ஐயா, தம்பி, ஒருத்தன் தாய கூட மறந்துடலாம், கூட பிறந்த சகோதரனுக்கு கூட துரோகம் செய்யலாம், ஆனா தாலி கட்டின மனைவியை மட்டும் கைவிடக்கூடாது. மரியாதையா, உன் மனைவியை கூட்டிக்கிட்டு போய் குடும்பம் நடத்து. ஐயா சொன்னதை கேட்டியாடா? இந்த பாவி, மனைவிக்கு துரோகம் செய்ய நினைச்சே அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. பாத்தியாமா, அப்பா ஊருக்கு உபதேசம் பண்றாரு. லட்சுமி, ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. நான் ஏன் கஞ்சிவரத்துல இருக்கோம்? அவர் பிறந்த வீட்டுக்கே என்ன கூட்டி போன அம்மா ஆளுதாங்க, அதான் கூட்டி வந்துட்டேன். எங்க ரூம் எது? எந்த பெண்ணும் பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டுல வாழ்ந்து சாகிறதத்தான் விரும்புவாங்க. அதுதான் லட்சுமி இங்க வந்திருக்கா. இது அப்ப வீடு, தாராளமா இருக்கட்டும். மாமா. மாமா, இவங்க எல்லாம் யாரு? இறந்து போன என் தம்பியோட மனைவி. அதாவது உங்க சின்ன அத்தை. நமஸ்காரத்தே. நல்லா இருமா. அப்ப நாங்க போயிட்டு வரோம் ஐயா. போயிட்டு வாங்க. லட்சுமி, இது யாருன்னு உனக்கு நான் சொல்லலையே. சிவகாமி, என் மகன் முத்துவோட மனைவி. அப்பா,
சிவகாமி இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நேரம் பிரிஞ்சு போன நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு இருக்கு இல்லையாப்பா அதத்தான் நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட அதான் உங்ககிட்ட நாங்க நடக்கும் போது நீங்க சொல்லிறீங்க நாங்க சொல்லும் போது நீங்க நினைச்சிறீங்க இல்லப்பா சண்முகம் இந்த பெரியப்பாவை நீ அப்பான்னு சொல்றதை கேட்டு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது சிவகாமி அத்தையை உள்ள கூட்டிட்டு போமா மாமா கலவாமை வேண்டும் உறவு கலவாமை சபதம் அது பொல்லாத சபதம் வெள்ளாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம் அத்தையாடு புலியுடன் ஆடு போட்டிக்கு வருகின்ற ஆட்டம் ஆடு இன்று ஆடுகள் மோதட்டம் புலியோடு சபதம் அது பொல்லாத சபதம் வெள்ளாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம் ஆட்டத்தை ஆடு புலியுடன் ஆடு போட்டிக்கு வருகின்ற ஆட்டம் ஆடு இன்று ஆடுகள் மோதட்டும் புலியோடு Thank you.
சபதம் அது பொல்லாத சபதம் ஆட்டத்தை ஆடு புலியுடன் ஆடு போட்டிக்கு வருகின்ற ஆட்டம் ஆடு இன்று ஆடுகள் ஓரட்டும் புலியோடு வெள்ளாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம் வெள்ளாட்டின் சபதம் அது பொல்லாத சபதம் வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருந்தாலும் உன் வாலிபம் உன்னை விட்டு போகவே இல்லை. நீ விதவையா இருந்தாலும் என் கண்ணுக்கு சுமங்கலி மாதிரி அழகாத்தான் இருக்க. மனைவிக்கு அலங்காரம் செய்து அழகு பார்க்கிற கணவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். கையெடுத்து கும்பிடு. நம்மளை காப்பாத்தின பெரிய ஒரு குடும்பத்துக்கு துரோகம் செய்ய வேண்டாங்க. நம்ம மகனை கூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போய் பிச்சை எடுத்தாவது வாழ்ந்துடுவோம். அடுத்தவரை ஏமாத்தி வாழ வேண்டாங்க, வாழ வேண்டாம். லட்சுமி, சிவகாமிதான் உன் புத்தியை கெடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதுதான் நீ என்ன உன் கணவன் நினைச்சுக்கிட்டு புறம்புறேன். இந்த பாரு, நீயோ கணவனை பறிகொடுத்தவன், நானும் மனைவியை இழந்தவன். உன் வேதனை எனக்கு நல்லா புரியுது. நீ சம்மதிச்சா உன்னை சந்தோஷப்படுத்துவேன். ஊருக்கு தெரியாம உன் கூட உறவு வச்சுக்கிறேன். என்ன சொல்றேன்? சிவகாமி, இன்னும் நீ தூங்கலையாமா? பகல் வேஷம் போடுற சில பெரிய மனுஷங்களோட சுயரூபம் ராத்திரியில தான் தெரியும்னு உங்க மகன் சொன்னாரு. அதை பாக்குறதுக்கு தான் முழிச்சிட்டு இருக்கேன் மாமா. குழந்தை, யார் எந்த வேஷம் போட்டா நமக்கு என்னம்மா? இந்த சின்ன வயசுல நீ ரொம்ப நேரம் முடிக்க கூடாது, போய் தூங்கும்மா. அது சரி, என்ன இந்த நேரத்துல அத்தையோட ரூம்ல இருந்து வர்றீங்க? கணவனை பிரிஞ்சு வேதனைப்பட்டுகிட்டு இருக்கிற லட்சுமிக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகலான்னு வந்தேம்மா. அதுக்கு இந்த நேரம் தானா கிடைச்சது மாமா? துன்பப்படுறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல நான் நேரங்காலமே பாக்குறதில்லம்மா. நீ போய் தூங்கும்மா. சண்முகம், ஏப்பா இப்படி தலை குனிஞ்சு நிக்கிற? பூக்கம் போக போறேன். அட ஏப்பா, அண்ணி கேட்ட கேள்விக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யறேன். சோக்கா மடக்கிறாங்களே அண்ணி, ராத்திரி நேரத்துல பெரியவர் எங்க எந்திரிச்சு போறாருன்னு கேட்டாங்க. நான் தான் பாத்ரூமுக்கு போறாருன்னு சொல்லி சமாளிச்சேன். ஐயா வீட்டுல இல்ல, வெளியே போயாச்சு. இந்த வீட்டுல இப்ப நானும் நீயும் மாத்திரம் தான் இருக்கிறோம். ஏண்டா பயந்துட்டியா? இல்ல இல்ல, அதானே கேட்டேன். ஆமா சுப்பையா,
சின்ன குழந்தைய ஆயா எல்லாம் இப்படித்தான் மடியில வச்சுக்கிட்டு எண்ணெய் வச்சு புலி பாட்டுவாங்க. என்ன எங்க இல்ல உன் தலையில வச்சா நிக்குமா? உனக்கு வேற வச்சிருக்கேன் இங்க பத்தியா. பிராந்தி ஐயாவுடைய இருக்கட்டுமே, குடிச்சதுக்கு அப்புறம் யாருன்னு தெரியாதுல. கிண்டி. ஆமா கிண்டி. இதுல குதிரை விடுறேன் பாரு. குடி. குடிக்க மாட்டேன், குடிச்சா உளறி போடுவேன். அதுக்காகத்தானே இவ்வளவு வாயை திறக்க மாட்டேன். நீ என்ன பண்ண வாயை திறப்பேன்? சி போக்கிரி. அது போ. ரெண்டரை வயசுலயே நாங்கெல்லாம் மறந்துட்டோம், இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறேன். மசால் வாடா குடு. இது கள்ளுடா கழுத. என்ன கவுதங்கற குடிகோர் கழுத. பிராந்தி அம்மா ஊர்கா குடு. ஊர்கா எல்லாம் என்னத்துக்கு உனக்கு? பாரு உனக்குன்னு நான் முறுக்கு வாங்கி வச்சிருக்கிறேன், அதை சாப்பிட்டுக்க. விட என்ன குடிச்சிட்டியா? உட 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 உட. இது பாரு முறுக்க இதுக்குள்ள வச்சா அது வழியா வராது. விட்டுறா விட்டுறா. இல்லடா விட்டுற. எனக்கு இதெல்லாம் வேணாம். என்ன வேணாம்? இதான் வேணும். இது புடிச்சிருக்கா உங்களுக்கு? இதுல ஊத்து. இந்த கிண்டியில நின்னு நின்னு வரும். சுப்பையா, சுப்பையா. ஐயா எங்க அப்பா இருக்காரு துரசிங்க, அவர் ஏன்டா செல்வநாயகம்னு பேரை மாத்தி வச்சிருக்காரு? அதை மட்டும் சொல்ல மாட்டேன். அடப்பா, அது யார பாட்டில குடிச்சுட்டு சொல்ல மாட்டேங்கிறியாடா? இந்த உண்மையை சொல்ல மாட்டேன்னு சாமிக்கு முடிய இருக்கிறதா வேண்டிக்கிட்டேன். இருக்கிறதா வேண்டிக்கிறேன்டா, இல்லாததான் ஏன் வேண்டிக்கிறேன் சொல்ற? எங்க அப்பா ஏன்டா பேரை மாத்தி வச்சுக்கிட்டாரு? அதை மட்டும் சொல்லவே மாட்டேன். சரி வேற ஏதாவது சொல்ற. டீச்சர் யசோதா அவளை பத்தி சொல்லட்டுமா? சொல்ற. இதுக்கு மேல அத மட்டும் சொல்ல மாட்டேன். வருவரா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி மீனவர்கள் சாப்பிட்டு 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். பிரமாதமா செலவு பண்ணிருக்கடா. இந்த மாசத்துல இருந்து உனக்கு 20 ரூபாய் சம்பளம் உயர்த்தி இருக்கேன். அந்த உயர்வு கிடைக்க வேண்டியது அவனுக்கு இல்ல எனக்கு. லட்சுமி உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறது மனைவி விடுவா மத்தவங்களுக்கு தெரியும்? நீ என்ன சொல்ற? பெரியவருக்கு சைவம் தான் பிடிக்கும், உங்களுக்கு அசைவம் தான் பிடிக்கும். உண்மையை கண்டுபிடிக்க இன்னைக்கு நானே சமையல் செஞ்சேன். நீங்க யாருன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லட்சுமி சைவ அசைவமா மாறலாம், அங்க மீன் தான் பலியா. ஆனா தம்பி மனைவி அண்ணன் மனைவியா மாறிட்டா அங்க தர்மமே செத்து போகும். நான் சைவம் சாப்பிட்டுக்கிட்டு உண்மைதான், ஆனா டாக்டர் சொன்னதுனால கொஞ்ச நாளா இப்படி அசைவ உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் சொல்லி என்னை குழப்ப பாக்குறீங்களா? லட்சுமி நானும் என் தம்பி துரசிங்கமும் உருவத்துல ஒரே மாதிரியா இருந்ததுனால ஊர்ல உள்ளவங்க தான் அண்ணன் யாரு தம்பி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம தவிச்சாங்க. ஆனா தாலிகட்ட புருஷன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம நீ தவிக்கிறியே. நான் துரசிங்க இல்லம்மா, துரசிங்கம் இல்ல, செல்வநாயகம். எஜமா கும்பிடுறனுங்க. யாரு? வெங்கையாவா? ஆச்சரியமா இருக்கே. ஏது திடீர்னு இந்த பக்கம்? ஆமாங்க திடீர்னு தான், உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. அத்தோட சின்னம்மாவும் அவங்க பிள்ளை வந்திருக்கதா கேள்விப்பட்டேன், பார்த்துட்டு போலான்னு. நீ ரொம்ப விசுவாசம் உள்ளவன்ல. இருக்காதுங்களா, இந்த வீட்டு உப்பத்தின் வளர்ந்தவன் எவனும் இந்த வீட்டுக்கு துரோகமே பண்ண மாட்டாங்க. ஆமா ஆமா. நீங்க என்னதான் என்ன அடிச்சு வீட்டை விட்டு துரத்தினாலும் என்னைக்கு இந்த வீட்டுக்கு உண்மை உள்ளவனா தான் இருக்கு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அவருதான் உங்க அப்பாங்கிறத உங்க அம்மா நம்பவே மாட்டேங்கிறாங்க. எங்க அப்பாவும் பெரியப்பாவும் உருவத்துல ஒரே மாதிரி ஒத்து போனதுனால எங்க அம்மாவே குழம்பி போயிருக்காங்க.
அந்த குழப்பம் சீக்கிரத்துல தீராதப்பா. கீத்து வையுங்களே ரங்கையா. அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். இந்த பாரு, நீ அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அவரை அப்பான்னு சொல்லலாம். உங்க அம்மா நிலைமை அப்படி இல்லை, சொல்ல முடியாது. அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன். சொல்லுங்களேன், நீங்க தான் அந்த காலத்து மடைய இல்ல. இப்ப நான் புத்திசாலி. எப்ப வந்துச்சு இடைக்கால தெரியாது? இப்போ வந்துருச்சு. எனக்கு வேணாம். இரு, இந்த வர்றேன். ரங்கையா, கதவை சாத்திட்டு என்ன பண்ண போறீங்க? பெரியப்பா இருக்காரு, பெரியவர். பெரியவர் தான் பெரியப்பா, சின்னவர் சித்தப்பா. இப்படியே நீ பேசுறதுனாலதான் உங்க அப்பா யாருன்னு தெரியாம அலையிற. சொல்றத கேளு. உன் பெரியப்பாவுக்கு வலது தோள்ல சங்கு சக்கரம் மச்சம் இருக்கு. சங்கு சக்கரம் மச்சமா? தோல்லையா? தோல்லதான். அதனாலதான் அவர் சீரும் சிறப்புமா வாழ்ந்தார்னு ஊரெல்லாம் பேசிக்குவாங்க. உங்க அப்பனுக்கு அது கிடையாது. அப்போ சங்கு சக்கர மச்சம் வலது தோள்ல இருந்தா அது பெரியப்பா. எங்கப்பா? பெருந்தோள். பார்த்து ஏமாந்து ஓடியே போயிட்டான். இனிமே அது தேவைப்படாது, அழிச்சிடு. அழிச்சிட்டா? ஏன் இந்த பதஷ்டம்? சக்கரத்தை அழிச்சாச்சு, சங்கு என் கையில. ஓ, சங்கு என் கையில. ஏ சுப்பையா, நீ தூங்குறதுனால இப்ப எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துருச்சு தெரியுமா? என்னையா? என் தோல்ல இருக்கிறது பொய் மச்சம்னு அந்த பய சண்முகம் வந்து தெரிஞ்சுட்டு போயிட்டான். இப்ப என்னையா செய்வீங்க? இத்தனை நாளும் இல்லாம இந்த குழப்பம் வந்ததுக்கே காரணம் அந்த ரங்கையா தாண்டா. அவன் இந்த வட்டாரத்துக்குள்ளதான் எங்கேயோ இருக்கணும். அவ வீடு எங்கே இருக்குன்னு உடனே நான் தெரிஞ்சாகணும். சரிங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்து எங்க அப்பா கம்பி இட வச்சிருக்கே. அவர் விஷயத்துல நாம எச்சரிக்கையோட இருக்கணும். வர்ற சனிக்கிழமை என் தம்பிக்கு தவசம்னு சொல்லி அவருக்கே தவசம் கொண்டாட போறாரு. அதுதான் சரியான சந்தர்ப்பம். அன்னைக்கு ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்ப இந்த போட்டோவை காட்டி இவரு செல்வ நாயகம் இல்ல, துரசிங்கம்னு எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுறோம். எத்தனை நாளைக்கு இப்ப ஆடுபுரி விளையாட்டு? நீங்க சொல்றதை கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு இப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறப்போ அதை உடனே நீங்க எங்களுக்கு தெரிவிச்சிருக்கலாமே. இதை ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இந்த ஊருக்கு கேம்ப் வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டு உங்ககிட்டயே நேர்ல சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். மகன்னு சொல்றவரையும் நம்ப முடியல, மருமகன்னு வந்தவரையும் நம்ப முடியல. என் சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக திட்டம் போட்டு என் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த நிலைமையை நீடிக்க விட்டா என் உயிருக்கே அபாயம் வந்துடுமோனு பயப்படுறேன். நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். கவலைப்படாதீங்க, நாங்க அதை கவனிக்கிறோம். சார், வர்ற சனிக்கிழமை என் தம்பி துரசிங்கத்துக்கு தேவசம். அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா கையும் களவுமா அவங்களை பிடிச்சு கொடுத்துடுறேன். கண்டிப்பா வந்துடுறேன். ரொம்ப நன்றிங்க. சத்தியமா சொல்றேன், அவர் எங்க அப்பாவே இல்லை. நாங்க சொல்ல வேண்டிய சொல்லியாச்சு, இனிமே முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான்.
அந்த உத்தமரை பத்தி ஏதாவது அபாண்டமா சொன்னீங்க உங்க நாக்கு அழிய போகும். எங்க கிட்ட சொன்ன மாதிரி இதை வெளியே போய் சொன்னீங்க உங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும். ஆபத்துக்கு பயந்தா உலகத்துக்கு உண்மை தெரியாம போயிடுவேன் சார். பிரசிடண்ட் ஐயா, உண்மைக்கு என்னைக்குமே அழிவில்லைன்னு சொல்லுவாங்க. வர்ற சனிக்கிழமை அவர் தம்பிக்கு தேவசம்னு சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நீங்க வந்தா உண்மை எது பொய் எதுன்னு நாங்க உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறோம். வணக்கம். ஐயா வாங்க. நீங்க எங்க வந்தீங்க? சித்தப்பா தேவசத்துக்கு சொல்லிட்டு போகலாம்னு வந்தோம். சிவகாமி என் வீட்டுக்கு வந்ததுல இருந்தே பய ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க. நீங்கள்லாம் வழக்கம் போல என் தம்பி தேவசத்துக்கு தவறாம வந்துடுங்க. பாப்பா போலாம். அம்மா, வினைய விதைச்சவன் வினைய அறுப்பான், தினைய விதைச்சவன் தினைய அறுப்பான். வினைய விதைச்சிட்டு தினைய அறுக்க முடியுமா? அவனுக்கு நேரங்காலம் நெருங்கி போச்சுமா? நீங்க கவலைப்படாம இருங்க. என்னமோ எனக்கு பயமா இருக்கு. நீங்க தைரியமா இருக்கம்மா, ஆண்டவன் நம்ம பக்கத்துல இருக்கான். இந்தாங்க. ஐயா, ரங்கையாபத்தை கண்டுபிடிச்சது ஐயா. சாபாஷ். அங்க ரங்கையா மட்டுமல்ல, கண்ணு தெரியாத ஒரு அம்மாவும் இருக்காங்க. தெரியாத அம்மாவா? அவங்க எப்படி இருக்காங்க? குட்டையா, சுமார் 40-45 வயசு இருக்கும். நான் நினைச்சது சரியா போச்சு. அவ வேற யாரும் இல்லடா, ஓடி போன ராஜேஸ்வரியே தான். அவ யமன் கையில இருந்து தப்பிச்சாலும் எங்கிட்ட இருந்து தப்ப முடியாது. அவங்க ரெண்டு பேரையும் உங்க மகன் அவசரமா கூப்பிட்டு வந்துச்சாரா? என்னன்னு கேட்டு வந்துடுறேன். கதவை தாப்பா போட்டுக்கோங்க, நான் சீக்கிரம் வாங்கிக்கிறேன். யாரு அது? யாரப்பா? யாரு? ஐயோ, பெற்றோர் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி. இப்படி உட்காரு. அப்போ நான் போய் ஆக வேண்டியது கவனிக்கிறேன். அவளை வர சொல்லுங்க சிவகாமி. போய் உன் அத்தையை கூட்டிட்டு வாமா. நிறுத்துங்க. லட்சுமி! ஏன் என்னை இந்த கோலத்துல பார்த்ததும் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா? இருக்காதா அத்தை, உங்களை இவர் சுமங்கலி கோலத்துல பார்த்து இன்னையோட 20 வருஷம் முடிய போகுதில்ல. சுகபுள்ளத்தனமா பேசாது லட்சுமி. இது உனக்கே நல்லா இருக்கா?
ஆக்கிரமிக்க என்ன சொல்லுவாங்க கணவனை இழந்த உனக்கு தலையில பூ எதுக்கு நெற்றியில பொட்டு எதுக்கு பட்டு புடவை எதுக்கு கழுத்துல தாலி எதுக்கு புருஷன் உயிரோட இருக்கும் போது பூ இல்லாத தலை எதுக்கு பொட்டு இல்லாத நெத்தி எதுக்கு வெறும் கழுத்து எதுக்கு வெள்ளை சேலை எதுக்கு என்ன வளர்ற நீங்களா நானா நீ நேத்து வந்த இந்த குடும்பத்தோட கௌரவத்தை பத்தி உனக்கு தெரியாது லட்சுமி இறந்து போனவன் கணவன் மேல ஆணையா கேக்குறேன் யார் சொல்லி கொடுத்து இப்படி வந்து நீ நடிக்கிற நானா நடிக்கிறேன் சில பேர் இதயத்தை கல்லாக்கிக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா கடவுள் உங்களுக்கு கல்லையே இதயமா வச்சுட்டான் அதனாலதான் தானே கட்டின மனைவியை பார்த்து விதவைன்னு சொல்றீங்க உங்களுக்கு நீங்களே இறந்து நான் கொண்டாடுறீங்க லட்சுமி ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன் என்ன பைத்தியமா என் மானத்தை வாங்காம மரியாதையா உள்ள போயிடுமா உள்ள போக வேண்டியது அம்மா இல்ல நீ உள்ள போக வேண்டியது சண்முகா மக சிலரை பல நாள் ஏமாத்தலாம் பலரை சில நாள் ஏமாத்தலாம் ஆனா எல்லாரையும் எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது துரசிங்கம் சிங்கமா இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கா சிவா ராமானு பேரை வச்சுக்கிட்டதுனால மனுஷன் தெய்வம் ஆயிட முடியாது தெய்வத்துக்கும் மேலா இருக்கிற இந்த பெரியப்பா பேரை வச்சுக்கிட்டதுனால துரசிங்கம் செல்வன் ஆயிரம் ஆயிட முடியுமா ஏன் வீணா பேசுறேன் சண்முகம் அந்த போட்டோ எடுத்து எல்லாருக்கும் காட்டு இதோ காட்டுறேன் எங்க அப்பா ஆண் ஆட்டம் இருக்குதே ஆடி ஆட்டம் என்ன எத்தனையோ விளையாடல் அதுல இது ஒரு விளையாடல் இப்ப சொல்லுங்க எங்க அப்பா துரசிங்க உண்மையிலேயே இறந்திருந்தா இந்த போட்டோவுல எங்க அம்மா பக்கத்துல இருக்கிறது எந்த அப்பா இந்த அப்பா மற்ற பெண்களை தலை நிமிந்து கூட பாக்காதவர் செல்வநாயகம்னு இந்த ஊரே சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் இவர் உண்மையிலேயே செல்வநாயகமா இருந்தா தம்பி மனைவி பக்கத்துல தாலி கட்ட புருஷ மாதிரி ஏன் நிக்கணும் அந்த சிவனுக்கே பொறுக்காது அவ்வளவு பெரிய அக்கிரமம் நடந்திருக்கு இவ்வளவு நாளா நாங்க முட்டாளா இருந்துட்டோம் உண்மை இப்போ தெரியுது ஏமா சிவகாமி ஒரு கௌரவமான மனுஷனுக்கு கிட்ட பேரை உண்டு பண்ணி அவர் அவமானம் தாங்காம சாகட்டும் அவர் சொத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடிடலாம்னு திட்டம் போட்டு எல்லாரும் எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா ஐயா என்னமே அது அக்கிரமமா இருக்குது போட்டோவே காட்டியிருக்கிறேன் பாத்துருக்கீங்க அதுக்கப்புறம் இப்படி சொல்ல எப்படி போட்டோவை பாத்துட்டு தாடா சொல்றேன் நீ என்ன சொன்ன இவர் உங்க அம்மா பக்கத்துல நிக்கிறதாக சொன்னேன் ஐயா சிவலிங்கம் பக்கத்துல நின்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு பார் சிவசிவா சண்முகம் ஏமாந்துட்டியே ஏமாந்துட்டியே நாங்க எடுத்த போட்டோவை இந்த ஆள் எப்படியோ மாத்தி வச்சுட்டான் இன்னொரு ஆதாரம் இருக்குது எங்க பெரியப்பாவுக்கு வலது தோள்பட்டையில சங்கு சக்கரம் மச்ச இருந்ததுன்னு சொல்லுவாங்க அது இவர்கிட்ட இருக்காது காட்ட சொல்லுங்க பாப்பா சங்கு சக்கரம் படையா மச்சம் வலது பக்கம் இல்லடா இடது பக்கம் டேய் அது எனக்கு இல்லடா என் தம்பிக்கு போய் இந்த ஆளை நம்பாதீங்க என் கணவருக்கு வலது பக்கத்துல தான் மச்சம் இருக்கு இது அவரே என்கிட்ட சொல்லிருக்காரு ராஜேஸ்வரி அம்மா ராஜேஸ்வரி அம்மா எப்படி உயிரோட வந்தாங்கன்னு ஆச்சரியமா இருக்கா நீ ரங்கையா வீட்டுக்கு தீ வச்சு எங்க அம்மாவை கொல்ல பார்த்த நான் உங்களை காப்பாத்த இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு தீ வச்சரா என்னடா சொல்றேன் என் மனைவியை நான் கொல்ல பார்த்தனா அடப்பாவே உனக்கு இதயமே இல்லையா என்ன தைரியம் இருந்தா வாய் கூசாம என்னை மனைவின்னு சொல்வேன் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த தரங்கிட்ட மனுஷனுக்கு இதயம் எப்படி மறக்க முடியும் இதயம்னு ஒண்ணு இருந்தா வேலை போயிட்டா வாழ முடியாதுன்னு இவர் காலை பிடிச்சு கதறி எழுத டீச்சர் யசோதா வாழ்க்கையை கெடுத்திருப்பாரா தங்கச்சோட வாழ்க்கையை கெடுத்ததுக்காக நியாயம் கேட்க வந்த யசோதா அண்ணன் அடிச்சு மரத்துல தொங்க விட்டுட்டு அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ஊரை நம்ப வச்சிருப்பாரா அது மட்டும் இல்லை எங்க அப்பா தற்கொலை செஞ்சுக்கிட்டாருன்னு தானே உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுதான் இல்லை இந்த தண்டால எங்க அப்பாவை கொலை செய்துட்டான் ஏன் தெரியுமா என் படிப்புக்கு உதவி செய்யறதா சொல்லி எங்க அப்பாவை கடனாளி ஆக்கி அந்த கடனுக்கு ஈடா என்னையே கேட்டான் நீங்க சொன்னபடி நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் நான் புள்ள குட்டிக்காரன் எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறாங்க சொன்னதெல்லாம் போய் நான் ஒண்ணு கேக்குறேன் 20 வருஷத்துக்கு அப்புறம் மகேன்னு சொல்லி இந்த முத்து என்கிட்ட வந்தா உங்க அம்மா எங்கடான்னு கேட்டதுக்கு இந்த உலகத்திலே இல்லையன்னு அழுதா இப்போ இவ வந்திருக்கா புருஷன் உயிரோடு இருக்கும் போது பேரக்கார ரங்கங்க வீட்டுல இவ எதுக்கா இத நான் எங்க கேட்டுடுவேன்னு பயந்து என்னையே புருஷன் இல்லைன்னு சொல்றான்
கணவரை கிடந்த லட்சுமியோ என்ன புருஷன்னு சொல்றான். இவங்க ஆடுற நாடகம் எல்லாம் எதுக்காக? என் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிறதுக்காக. இந்த அங்க சாவி அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நீங்க நம்பினா நீங்களே இந்த சாவியை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. நான் இந்த வீட்டை விட்டே போறேன். துரசிங்கம் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது அவங்களா நீயா? என்னடா பேசாம இருக்க? செத்து போன அண்ணன் இத்தனை வருஷம் கடிச்சு எப்படி உயிரோட திரும்பி வந்தான்னு பாக்குறியா? அப்ப பணத்து காசை பத்தி நீ எவ்வளவு அக்கிரமங்களை செஞ்சுட்டா? சத்தியத்தையும் தர்மத்தையும் சாகடிச்சு சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சே உனக்கு சரியான தண்டனை கொடுக்கத்தான் ஆண்டவன் என்ன காப்பாத்து இங்க அழைச்சு வச்சான். உண்மையை சொல்லு, நீயா செல்வநாயகம்? என்னடா முடிக்கிற? ஊரையும் உலகத்தையும் எத்தனை நேரத்தில் ஏமாத்திக்கிட்டு இருக்க முடியும்? இவன் துணசிங்கம், நான் தான் செல்வநாயகம். நீங்க எல்லாருமா ஸ்டேஷனுக்கு வந்து இவரை பத்தி ரிப்போர்ட் செஞ்சப்போ நான் நம்பல. ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு. மிஸ்டர் துரசிங்கம் உரை செஞ்ச குற்றத்துக்காக நான் உங்களை கைது செய்யறேன். இவருக்காக நீங்க ஏமா தலை குனிறீங்க? இப்படி தலை நிமிந்து தப்பு செய்யறவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு தலை குறிஞ்சுதான் போனா போட்டோம். துரசிங்கம், ஊரறிய உலகறிய நீ ஒரு போலி மனுஷங்கிறத நிரூபிப்பேன்னு சபதம் போட்டேன், ஜெயிச்சிட்டேன் பாத்தியா?